நம பார்வதி பதே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரைனம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி ஆதியும் மந்தமும் இல்லாரும் பெரும் சோதியையாம் பட கேட்டேயும் வார்த்தடங்கன் மாதி வளருதியோ வன்செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் விதிவாய்க் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதாரமலையின் மேல் நின்றும் பூரண்டிங்கன் ஏதேனுமாகால் கிடந்தால் என்னே என்னே ஈதேயந்தோழி பரிசேலோர் எம்பாவாய் மானே நின்னலை நாளை வந்துங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசை பகராய் இன்னும் புலர்ந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிபறியான் தானே வந்தெம்மை தலையளித்தாட்கொண்டருளும் வான்வார்கழல் பாடி வந்தோர்க்குண்வாய் திரவாய் ஊனே ஊருகாய் உமக்கே உரு எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடேலோரெம்பாவாய் போற்றியருளுகனின் ஆதியாம் பாதமலர் போற்றியருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றியெல்லாம் உயிர்க்கும் தோற்றமாம் போர்ப்பாதம் போற்றியெல்லாம் உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றியெல்லாம் உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றி மால் நான் முகனும் காணாத புண்டரீகம் போற்றியாம் உய ஆட்கொண்டருளும் கொன்மலர்கள் போற்றியாமார்கழி நீர் ஆடேலோர் எம்பாவாய் திருச்சிற்றம்பலம் மெய்கண்டார் அருளிய சிவஞான போதும் மங்கள வாழ்த்து கல்லால் நிழல்மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே தம்மை உணர்ந்து தமையுடைய தன் உணர்வார் எம்மை உடைமை எமைகிழார் தம்மை உணரார் உணரார் உடங்கேந்து தம்மின் புனராமை கேளாம் புறன் அவன் அவள் அது எனும் அவை மூவினமையின் தோற்றிய திதியை ஒடுங்கி மலத்துள்ளதாம் அந்தமாதி என்பனார் புலவர் அவையே தானியையாய் இருவினையின் போக்குவரவு புரிய ஆணையின் நீக்கமின்றி நிற்குமன்றே உளது இழது என்றலின் எனது உடல் என்றலின் ஐம்பன் ஒடுக்கும் அறிதலின் கண்படின் உண்டிவினை இன்மையின் உணர்த்த உணர்தலின் மாயா இயன்ற தனிவினில் ஆன்மா அந்த கரணம் அவற்றின் ஒன்றன்று அவை சந்தித்தது ஆன்மா சகசமலத்து உணராது அமைச்சு அரசு ஏய்ப்பு நின்று அஞ்சி அவத்தைத்தே விளம்பிய உள்ளத்து மெய்வாய் கண்மூக்கு அளந்தருந்தறிய ஆங்கவை போல தாம் தம் உணர்வின் தமியருள் காந்தம் கண்ட பசாசத்தவையே உணர்வுரு அசத்தினை உணராது இன்மையின் இருதின நல்லது சிவசத்தாம் என இரண்டு வகையின் இசைக்கு மண் உலகே யாவையும் சூனியம் சத்தியதி ராகலின் சத்தே அறியாது அசத்தி இழது அறியாது இருதிறன் அறிவுளது இரண்டலா ஆன்மா ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தினை உணர்த்த விட்டு அந்நியம் இன்மையின் அரண்கடல் செழுமே ஊனக்கண் பாசம் உணரா பதியை ஞானக்கண்ணில் சிந்தை நாடி உராத்துணையை தேர்த்தென பாசம் ஒருவ தன்னிழலாம் பதி விதி என்னும் அஞ்செழுத்தி அவனே தானே ஆகிய அந்நெறி
ஏகனாகி இறைவனை நிற்க மலமாய தன்னோடு வலிவினை இன்றி காணும் கண்ணுக்கு காட்டும் உளம்போல் காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா அன்பின் அரண்கடல் செலுமே. செம்மலர் நோந்தால் சேரல் ஒட்டா அம்மலம் கழிய அன்பரோடு மறியி மாலர நேயம் மலிந்தவர் வேடனும் ஆலயம்தானும் அரணென தொழுமே. திருச்சிற்றம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மெய்யன்பர்களே, இன்றைய உபயதாரரான ஆறாவது நாள் இல்லையா, ஆறாம் நாள் உபயதாரரான நமது அன்பிற்குரிய நண்பர் கோதண்டராம ரெட்டியார் அவர்களை ரொம்ப காலமாக எனக்கு ரொம்ப காலமாக பழக்கம். இன்றைக்கு நேரத்தில் அவர் நூல் நிலையம் வச்சுருந்த காலத்துலேருந்து பழக்கம். அவர் தனியாக நூல் நிலையம் வச்சு நடத்தியிருந்தார், அந்த காலத்துலேருந்து பழக்கம். அப்போருந்து நம்முடைய மன்றத்துக்கு தொடர்ந்து இந்த மாதிரி உபயங்கள் நிறையா செய்து கொண்டு விடாமல் செய்துட்டு வரதுனால எட்ட கொஞ்சம் தொலைவாக போட்டார் தவிர மற்றபடி எனக்கும் அவருக்கும் தொடர்பு ஒன்றும் எட்ட போகலை. நாங்கள் ரெண்டு பேரும் கிட்ட தான் இருக்கிறோம், அவர் வீடு தான் எட்ட போட்டுது. இவங்களுடைய நாளைக்கு தான் இவர் சிவசாமி ரெட்டியார். இன்றைக்கி சிவசாமி ரெட்டியார், ஏன்னா ரெண்டு பேரும் சொந்தக்காரன்றதுனால எனக்கு அது மறந்து போச்சு. ஆமாம், சிவசாமி ரெட்டியார் இவருடைய உறவினர்கள், அவருக்கு மைத்துனர். அதனால் அவருடைய அவரை பாராட்டு முகமாக இவருக்கே உங்களுக்கு அந்த பொறு. ஆமாம், அவருடைய சிவனையே போற்றி. சரி, அவருக்கும் இறைவா. இன்று நம்முடைய பயிற்சி வகுப்புக்கு முக்கியமான விருந்தினராக வந்துள்ள காஞ்சிபுரம் அருட்பணி அறக்கட்டளை நிறுவனர் எனது அன்பிற்குரிய நண்பர் சு சதாசிவம் அவர்களை நமது மன்றம் வருக வருகன வரவேற்கிறது. அவருக்கு மனம் எப்போதும், நாங்கள் அந்த காலத்திலிருந்து குடும்ப நண்பர் ஆகிட்டோம், அவ்வளோ நெருக்கமாக ஆகிட்டோம். அதனால் வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் வரணுன்னா விஷயத்தை வந்திருக்கிறாங்க, அவங்க அந்த குழுவோடு வந்திருக்கிறாங்க. அந்த குழுவினர் அத்தனை பேரையும் வருக வருகன வரவேற்கிறேன். இப்பொழுது அவர் நம்முடைய மன்றத்திற்கு ஏதாவது சில யோசனைகள் சொல்ல முடி கேட்டுடுது சும்மா. அவங்க அடுத்த மாதம் எட்டாம் தேதி பன்னெண்டாவது ஆண்டு விழா நடத்த, ஒரு நாள் முழு நிகழ்ச்சியாக காஞ்சிபுரத்தில் நடத்த போகிறாங்க. அதுக்காக அதுக்குண்டால் எல்லாம் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த வேலையில் இதே வேலையும் ஒரு வேலையை வச்சுன்னு வந்துருக்கிறாங்க. அதுக்காக அவரை நான் மிகவும் கரங்கூப்பி மன்றாடி நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன். ஏன்னா அவ்வளோ வேலை வச்சுக்கிறாரு. இது சாதாரண ஒரு வேலை மட்டும் இல்லை, வார வார நிகழ்ச்சி, அது இல்லாத வந்து இந்த தலைப்பயணம், இப்படி பல வேலையிலையும் எனக்காக வந்தவளை வந்தாரா. பொதிநலன் நுகர்தரு புனித பேரவை என்று சேக்கிழார் பெருமான் நவில்வார். இந்த அற்புதமான புனித பேரவையை புதுவை மாநகரிலே ஞான வேள்வியாக தொடர்ந்து நடத்த வேண்டும் என்ற ஒரு பேரார்வம் இந்த நகர மக்களுக்கு மட்டுமல்லாமல் இங்கு சார்ந்திருக்கிற அமைப்பிற்கும், அதன்பால் நமது பூபதி ஐயா அவர்களும் அவரை சார்ந்த ரெட்டியார் மற்றும் உறுதுணையாக இருக்கின்ற பல நண்பர்கள் சேர்ந்து இந்த கூட்டு முயற்சியிலே இந்த அருமையான ஞான வேள்வி, இதில் ஒரு பெரிய பெருமை என்னென்னா உங்களை எல்லாம் சந்திப்பதிலே, இந்த சபையிலே சந்திப்பதிலே ஒரு பெரும் மகிழ்ச்சி. இரண்டாவது மகிழ்ச்சி நமது உங்களுக்கு அமைந்திருக்கிற ஞானாசிரியர், பெரிய ஞான பொக்கிஷம். ஏன்னா நான் திரும்ப உங்களுக்கு அதெல்லாம் விளம்பரம் பண்ண வேண்டிய, ஏன்னா எங்கூர் மண்ணுக்காரரு. அதனால் நீங்கள் இப்போ நாங்கள் உங்களுக்கு நாங்களே சொல்லுவோம் சார் நிறையா, நீங்கள் வேணுமானால் தெரிஞ்சிட்டு போங்க. அந்த அளவுக்கு அவரிடத்தில் நீங்கள் ஞானம் பெறுகின்ற தன்மையும் அவருடைய அடக்கமும் அவருடைய எளிமைத்தன்மையும் நீங்கள் உணர்ந்தவராக இருக்கக்கூடும் என்பது எனக்கு நம்பிக்கை. அடுத்ததாக வள்ளுவ பெருந்தகை சொல்வார்,
இருள் சேர் இருவினையும் சேராயிறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாற்றுனார். இந்த பொருளும் புகழும் நம்ம ஒரு சேர அனுபவிப்பதற்கு இப்படிப்பட்ட ஞான வேள்விகள் தான் உதவி வருகின்றன. இதை அவர் ஏற்கனவே தொடங்கி அதில் ஒரு மூன்று சூத்திரம் தான் முடித்தார்கள். நான்கு சூத்திரங்கள் முடித்து 12 நாட்கள் கொடுத்தும் நான்கு சூத்திரங்களை தான் கொண்டு செல்ல முடிஞ்சது. காரணம் என்னென்னா, அவ்வளோ பெரிய ஆழங்கால் பட்ட செய்திகளை எல்லாம் அதை விரித்தும் ஆழம்பட்டும் அது உள்ளே இருக்கிற கடலிலே முத்தெடுப்பது போல கொண்டு வந்து உங்களுக்கெல்லாம் மிக சீரிய முறையிலே வழங்கினார்கள். ஆகினால்தான் அந்த சுவை மீளவும் நீங்கள் அதை சிந்தை குளிர கேட்க வேண்டும் என்பதற்காக அந்த தொடர்ச்சியாக இந்த முறை இது குளிர்காலத்திலே, அதுவும் மார்கழி மாதம், தேவர்களுக்கெல்லாம் விடியற்காலம் என்று சொல்வார்கள். இதோடு நமக்கு தட்சிணாயணம் முடியுது. இருந்தாலும் இந்த முறை எத்தனை சூத்திரங்கள் உங்களுக்கு நூற்பா முடிப்பார் என்பது, இன்னும் போகலை, இன்னும் 6 நாள் இருக்கு. ஆகையினால இப்போ 6 சூத்திரமா இன்னைக்கு கடவுள் இருக்கிறாரா இல்லையா? இருந்தால் தெரியணுமே, இல்லை போனால் அவர் எதுக்கு அந்த செய்தியை சொல்லுகின்ற சூத்திரம் என்று கருதுகிறேன். அப்படிப்பட்ட 6 சூத்திரத்துக்கு ஒரே ஒரு சிறப்பு என்ன என்று சொன்னால், இவர்கள் தந்தையார் அவரை பற்றி நான் அதிகம் சொல்ல வேணாம். இப்போ தான் நாங்கள் காரில் வரும்போது பேசிகிட்டு இருந்தோம், எங்கள் தண்டபாணி சொன்னார், இந்த காலையில் எந்த ஒரு கடம்பர் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னார். இன்றைக்கி இங்கே 6 சூத்திரம் தான் அநேகமாக நடக்கும் பொழுது, சிவஞான முனிவர் காஞ்சி மாநகரிலே தங்கியிருந்த பொழுது மாதவ சிவஞான முனிவர் 6 சூத்திரத்துக்கு உரை எழுத வேண்டும் என்று மாபாடியத்துக்கு பொருட்செறிவு எழுதுகின்ற காலத்திலே அவர் காஞ்சி மாநகரத்தில் பிள்ளையார்பாளையத்தில் இருந்த பகுதியை விட்டு அந்த நகர எல்லையை தாண்டி பாலாற்றுக்கு தென்பால் உள்ள ஒரு சிறிய கிராமம், அந்த கடம்பர் கோயில் என்று பழமையான திருக்கோயில் அது, அந்த கோயிலில் போய் அமர்ந்துதான் 6 சூத்திரத்துக்கு அவர் உரை கண்டதாக இவர்கள் தந்தையார் சொல்ல கேள்வி. அப்போ நாங்கள் அதெல்லாம் எதுவும் பொருள் தெரியாது, இருந்தாலும் 6 சூத்திரத்துக்கும் 8 சூத்திரத்துக்கும் அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் தருவார்கள். அப்படிப்பட்ட சூத்திரத்தை அதுக்கு மாபாடியத்துக்கு விளக்கம் எழுதுகின்ற காலத்திலே கூட 6 சூத்திரத்துக்கு மிக முக்கியமான இடம். இது நான் ஒரு தனி நிலையிலே நின்று இதை சிந்திக்க வேண்டும் என்பதற்காக அதற்காக ஒரு இடத்தை தேர்வு செய்து கொண்டாராம் மாதவ சிவஞான சுவாமிகள். அப்படிப்பட்ட இடம் அந்த கடம்பர் கோயில் என்ற இடம். அங்கு சென்றுதான் இதற்கு அவர்கள் பொருள் விளக்கம் கண்டதாக செய்தி உண்டு. அப்படிப்பட்ட அருமையான சூத்திரத்தை இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். இவங்க ஏதோ ஒரு யோசனை, எல்லாம் எந்த யோசனையும் யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. செய்யும் பொழுது நமக்கு அனுபவம் கிடைக்கிறது. ஆனால் தான் அந்த பொருள் சேர் புகழ் என்றார். புகழ் என்பது நாம் தோத்திரத்திற்கு நிகராக கருதி கொள்ளலாம். திருமுறைகள் 12 நமக்கு புகழை சேர்க்கின்ற பெருமானுடைய புகழ்நாமம் பாடுவது அல்லவா. பொருள் என்பது இலக்கண ரீதியாக பார்க்கும் பொழுது நமக்கு 14 சாத்திரங்கள் நமக்கு அவன் பெருமானுடைய பொருளை விளக்குகிறது. அவனை புகழை பாடுவதும் அவனுடைய சொரூப தடத்த லட்சணங்களை அறிந்து கொள்வதற்கும் இந்த 12 நூற்பாக்களும் நமக்கு உதவுகிறது. அதிலும் இந்த சிவஞான போதம் படிக்க தொடங்கிவிட்டால் அவர்களுக்கெல்லாம் தானாகவே தன்னுடைய சிந்தனையிலே ஒரு தனி மாற்றங்கள் ஏற்பட்டுவிடும். பொதுவாக சாத்திரம் படிக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு பெரிய கொடுப்புனை என்னன்னு கேட்டாக்கா அமைதியாக ஆனோன்ற ஒரு எண்ணம், கற்று ஆழ்ந்து அடங்கி. அது எப்போ வரும்னா, இந்த 14 சாத்திரங்களை தொட்டாதான் அந்த படிநிலையிலே நாம் அதை அனுபவிக்க முடியும். அப்படிப்பட்ட சீரிய ஞான வேள்வியை செய்து வருகின்ற அன்பர்களை காண வேண்டும் என்பது ஒரு ஆர்வம். அதுவும் பேராசிரியர் அவர்கள், நாங்கள்லாம் வாரத்துக்கு ஒரு மாதத்தில் இப்போ 8 நாட்கள் அங்கே தான் இருக்கிறார் காஞ்சிபுரத்தில். 4 திருவிளையாட புராணமாகவும் 4 திருமந்திர சொற்பொழிவாகவும் அங்கே விளக்கி வருகின்றார்கள். காஞ்சி மாநகரமும் மற்ற இருக்கிற அருகாமையில் இருக்கிற அன்பர்கள்லாம் இதில் நாட்டமுள்ளவர்கள் தான் வர முடியும். இப்போ பாண்டிச்சேரியில் இருக்கிற மக்கள் தொகை பூரா அங்கே வர முடியுமா? இதில் யாருக்கு முன்னே செய்த தவையீட்ட பயன் இருக்கிறதோ அந்த அன்பர்கள் தான் இந்த நிழலில் வந்து உட்கார முடியும். எல்லாருக்கும் நீங்கள் எத்தனை பெரிய வலிமை போட்டு இழுத்தாலும் வர முடியாது. பெருமான் கொஞ்சம் உந்தி அவர் தள்ளி விட்டால் அவங்க தானாக வந்து இங்கே உட்காந்துருவாங்க. ஏற்கனவே நாங்கள் காஞ்சி மாநகரிலே கோடைக்காலத்திலே நிகழ்த்துகின்ற அந்த பயிற்சி வகுப்பிலே இங்கிருக்கிற சகோதரியார் அம்மையாரெல்லாம் வந்து கலந்து கொண்டு பல அன்பர்கள் வந்திருக்கிறார்கள். இவங்க ஐயாலாம் 2 வந்திருக்கிறார்கள். இதுபோல் அவர்கள் வந்து இவர்கள் நடத்திய பாடங்களை அங்கேயும் கேட்டு அனுபவித்தார்கள். அங்கே வந்து இப்போ இங்கே ஒரே ஞானாசிரியர் உங்களுக்கு செய்தியை கொடுக்குறார். அங்கே நாங்கள் கொஞ்சம் வகை வகையாக இந்த சித்தாந்தத்தில் கொஞ்சம் உள்ளேயும் மற்றும் 100 டெக்ஸ்டாகவும் கொஞ்சம் வச்சு அதில் இருக்கிற செய்திகளை வழங்கி வருகிறோம். அதுபோல் இதை முடித்த பிறகு மீளும் அவர் யோசனைன்னு சொன்னதுனால
பின்னாலே உங்களுக்கு இந்த 14 சாத்திரங்கள் தலையாய நூல் உச்சியில் படுத்த ஞானக்கனியாக விளங்கக்கூடியது சிவஞான போதம். அதை அறிந்த பிறகு மீதியெல்லாம் வடிநூல் சார்பு நூல் என்று பல நூல்களை அறியும் பொழுது எல்லாம் இங்கிருந்து பிரிந்து சென்ற செய்திகளாக இருக்கும். அதைத் தொடர்ந்து அது மாதிரி திருக்கழிற்றுப்படியாரும் திருவுந்தியாரும் இரட்டைச்சாத்திரம் என்று சொல்லுவார்கள். அது முதன்மையாக கடைசியாக படிக்க வேண்டிய ஞானபாத நூல்கள். அதிலே அருவான்மன்மை நாயன்மாருடைய பெருமைகளையும் அவர்கள்பால் கொண்டறிய வேண்டிய சித்தாந்த செய்திகளையும் செறிந்து காணப்படுகின்ற அற்புத நூலாக இருப்பதனாலே அதுவரையும் அவர்கள் இந்த நடத்துவதற்கு முயற்சிப்பார்கள். திருவுருள் வாய்க்கும், எல்லோரும் பிரார்த்தித்துக் கொள்வோம் என்று இந்த நேரத்திலே தெரிவித்து கொண்டு இந்த அரிய வாய்ப்பை தந்த எங்கள் இனிய சகோதரர் பூபதி ஐயா அவர்களுக்கு, அவர்களுக்கும், இதை செவிமடுத்த உங்களுக்கும், இவர் யார வேறு இடையில வந்து என்று நினைக்காம சரி சொல்வதையும் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு நீங்களெல்லாம் உங்கள் முகத்திலே அந்த தெளிவு தெரிகிறது என்பதை மகிழ்ந்து வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். அவருக்கு நமது மன்றம் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறது. அதை நம்முடைய பேராசிரியர்களை கொண்டே அவர்களுக்கு செய்யலாம் என்று அவர் அனுப்பு. நீங்கள் வந்து பேசினா எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்பொழுது பேராசிரியர்கள் வகுப்பு நடத்துவார். எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்ப பெருமாளுடைய திருவடிகளை நான் மனமொழிமைகளால் வணங்கிக் கொள்கின்றேன். வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய புதுச்சேரி பன்னிரு திருமுறை வழிபாட்டு மன்றத்தினுடைய தலைவர் செயலாளர் சொல்லக்கூடாது சொல்லிட்டார். இதை சார்ந்த சிவனையச் செல்வர்களே, தாய்மார்களே, காஞ்சி மாநகரிலிருந்து அருமையான சைவப்படியும் தலப்பயணப்பையும் செய்து வருகின்ற என் அன்பிற்கனிய மதிப்பிற்குரிய சமயச் செம்மல், காஞ்சிபுரம் திருமுறை அருட்படி அறக்கட்டளை நிறுவனர் சதாசிவம் ஐயா அவர்களே, அவளோடு வந்திருக்கின்ற மோகனேயர் ஐயா என்னுடைய உறவினர் மற்றும் பெருமக்களே, அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனங்கனிந்த வணக்கத்தை நான் முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். தெய்வீக சிந்தனையோடு சில செயல்களை செய்கிற பொழுது அதை பெருமான் ஏற்று அருளுகிறான் என்பதற்கு பல சான்றுகள் சொல்வார்கள். பெரியவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார்கள், செவ்வூஜை செய்கிற பொழுது நீங்கள் பூசித்து கொண்டிருக்கிற பொழுது ஏதாவது ஒரு பூ இலங்கத்திலிருந்து விழுந்தால் பெருமான் உங்களுடைய பூசையை ஏற்றுக்கொள்கிறான் என்று பொருள் என்று சொல்வார்கள். அதுபோல 6வது நூற்பாவை நான் ஏற்று தொடங்கிய பொழுது சமயச்செம்மல் சொன்ன இந்த விஷயத்தை உங்களுக்கு நான் சொன்னேன். இது அரிய ஒரு நூலாக இருந்தாலும் 6வது நூற்பா இன்னும் அரிய செய்திகளை அடங்கி இருப்பதாலே சிறந்த புலவராக இருக்கின்ற சிவஞான முனிவரே ஒரு தனிமை வேண்டி காஞ்சிபுரத்திற்கு பக்கத்தில் இருக்கின்ற கடம்பர் கோயில் அங்கே சென்று அவர் உரை எழுதினார். அது எங்களுடைய மாமனாருடைய அறங்காவலராக இருக்கின்ற ஊர் என்று கூட கோயில் என்று கூட நான் சொன்னேன். நேற்று சொன்னபொழுது பொதுவாக சொன்னது தான் அந்த விஷயத்தை. ஆனால் இன்று அதே திருக்கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்துவிட்டு வந்திருக்கின்ற ஒரு பெரியவர் இங்கே அன்பர் வந்திருக்கிறார் என்றால் பெருமான் இந்த
வகுப்பை ஆசீர்வதிக்கிறார் என்பதுதான் பொருள். காரணம் இதெல்லாம் இயல்பாக வழக்கமாக அவர் கூட இன்னும் யாரும் பேர் தான் வருவாங்க சராசிவத்தோடும். இன்று கடம்பர் கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்து வருகின்ற ஒரு அன்பரை இங்கு அனுப்புகிறார் என்று சொன்னால், இந்த இடத்திலே தெய்வ சன்னிதானத்திலே தெய்வ சாநித்தியம் எப்படி இருக்கிறது என்பதற்கு ஒரு சான்று. இங்கே இருக்கின்ற பெருமக்களெல்லாம் மகிழ்ச்சி அடையலாம். காரணம், எல்லோரையும் இப்பொழுது அவன் வாழ்த்திருக்கிறான். அதனால் என்ன தெரிகிறது, எல்லோரும் ஈடுபாட்டோடு இங்கே வந்து அமர்ந்திருக்கிறோம் என்பதுதான் பொருள். முன்னே வந்தபொழுது நான்கு நூற்பா நடத்திவிட்டு சென்ற பின்னால் அது ஏன் நான்கு நூற்பா தான் நடத்த முடிந்தது என்றால், நீங்கள் தான் அதற்கு காரணம். ஏனென்றால் ஆழமாக கேட்க நீங்கள் தயாராக இருந்ததாலே என்னாலே விரிவாக சொல்ல முடிந்தது. ஒரு நூற்பா சொல்லுகிற பொழுதே உங்களுடைய முகத்தை நான் பார்த்தால் ஒரு சோர்வு தெரிந்திருந்தால் பன்னிரெண்டையும் முடிச்சுட்டு போயிட்டுருப்பேன். ஆனால் கேட்க கேட்க உங்களுக்கு இன்னும் கேட்க வேண்டும் என்ற ஆர்வம் இருப்பதை ஒரு ஆசிரியர் என்ற முறையிலே மாணாக்கருடைய முகத்தை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். பண்டித நேர் இருந்தபொழுது, ஜவஹர்லால் நேர் இருந்தபொழுது அவரை சந்திப்பதற்கு விருந்தினர்லாம் வருவாங்களாம். அப்போ அங்கே இருக்கிற காவலாளி அல்லது தலைமை செயலாளர் என்ன சொல்லி அனுப்புவாராம், உள்ளே போங்க, அவர்கிட்ட பேசிகிட்டு இருங்க, எப்பொழுது இந்த கன்னத்து மேலே இப்படி கையை வைத்து மேலே பார்க்கிறாரோ நேரு, உங்களுடைய பேச்சு போர் அடிக்குதுன்னு அர்த்தம் இருக்குது, முடிச்சுட்டு எழுந்து வந்துடணும் என்று சொல்லுவாராம். சொல்லுவாங்களாம் வழக்கமாக. அதுபோல் ஒருவர் போனாராம். ஒருவர் போன பொழுது பேச தொடங்கினாராம். தொடங்கி உடனே இப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டாராம். நான் அதிகமாக கூட பேச ஆரம்பிக்கல். அதுக்குள்ளே நேரு பெறால் இப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டாராம். என்ன பண்ணுறது, எழுந்து வந்துடணும், எழுந்து வந்துட்டாராம். எழுந்ததாருங்க, அதிகமாக கூட பேச தொடங்கவில்லை. பேச தொடங்கி ஒரு ரெண்டு மூன்று நிமிடத்திற்குள்ளாகவே உத்தரத்தை பார்க்க தொடங்கினார் ஜவஹர்லால் நேரு. அந்த விருந்தினர் யாரும் இல்லை, பின்னாலே அமெரிக்காவிற்கு ஜனாதிபதியாக வந்த கென்னடி என்று எழுதினார். கென்னடி போனபோது அவன் என்ன பேசுறான்னு தெரியல, அவருக்கு போர் அடித்து போச்சு. அதுபோல் அவன் அவள் அது எனும் நான் நடத்துகிற பொழுதே நீங்கள் இப்படி வச்சிங்கன்னு வச்சுங்களேன், அது ஒரு அறிகுறி. சமயச்செம்பலவர்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். என்ன காலம் சொன்னால், இப்போ நான் இங்கே வந்திருப்பது விசிட்டிங் ப்ரொஃபஸர். இப்போ இங்கே அவங்க அவைக்கு தான் நான் ப்ரொஃபஸர். ஏனென்றால் அந்த நிறுவனத்தில் தான் என்னை தொடர்ந்து ஏறக்குறைய 12 ஆண்டு, இப்பொழுது ஆண்டு விழா வரப்போகுது, ஏறக்குறைய 7-8 ஆண்டுகளாக நினைக்கிறேன் இல்லையா, இருக்கும் 10 ஆண்டு சொல்லலாம். சரிங்களா, 2 ஆண்டு முதல் 2 ஆண்டு இல்லை, 10 ஆண்டுகளாக இந்த சிவஞானபுரத்தை என்னைத்தான் சொல்ல சொல்லுகிறார். அது என்ன காலம் என்று நான் அடிக்கடி சொல்கிறது, இன்னும் நல்லா படி, இது போதா, அடுத்த வருஷம் இன்னும் நல்லா படி என்று சொல்வது போல மறைமுகமாக ஒரு 10 ஆண்டு சொன்னதுனால நமக்கு அதன் மேலே ஒரு ஈடுபாடும் மகிழ்ச்சியும் வந்திருக்குது. அதனால் எல்லா நூலும் மகிழ்ச்சியான ஒரு நூல் தான் இருந்தாலும், தலைமை நூலாக இருக்கின்ற அந்த நூலிலே ஆழ்ந்த கருத்துக்கள் உண்டு. அதை என்னை நம்பி கொடுக்குறார் இல்லையா, அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா. எவ்வளோ பெரியவர்களாக இருக்கிறாங்க காஞ்சிபுரத்திலே மகாவித்வான், இப்போ தான் அவர் இல்லை, மகாவித்வான் இருந்தார், சிதலிங்கியா இப்பொழுது இருக்கிறார். இவங்கெல்லாம் சிறந்தவர்கள். இருந்தாலும் ஒரு சிறுவனுக்கு தர வேண்டும் என்ற என்னிடத்திலே அந்த மரபு பற்றி என்னுடைய தந்தையார் மேலே அவர் வைத்துக் கொண்டிருக்கின்ற ஆழ்ந்த ஒரு மரியாதை மதிப்பு அதில் இம்மி அளவும் குறையாமல் என்னிடத்தை அவர் வைத்திருக்கிறார். அதனால தான் அவரை நிரந்தர ஒரு பேராசிரியராக இப்பொழுது நாங்கள் இருக்கிறேன். இங்கே விசிட்டிங் ப்ரொஃபஸர் எப்படி நடத்துகிறான்னு பார்க்குறது தான் இப்போது இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி அவர் வந்திருக்கிறார். இப்போ இவ்வளோ தொலைவு எனக்காகவும் நம்முடைய மன்றத்தின் மேலும் அன்பு கொண்டு வந்திருப்பதற்காக நான் தனிப்பட்ட முறையில் இருக்கிறான் நன்றி சொல்ல கடமைப்படுகின்றேன். பெருமக்களே, நேற்றே ஒரு பீடிகை போட்டு தான் தொடங்கினேன். 6வது நூற்பா கொஞ்சம் கஷ்டமான நூற்பான்னு நீங்கள் மனசுக்குள்ள நினச்சிட்டீங்க. மற்றதெல்லாம் மட்டும் சுலபமாக இருந்ததா என்ன நீங்கள் நினைக்கலாம். இருந்தாலும் அதையெல்லாம் பார்க்குற பொழுது 6வது நூற்பா கொஞ்சம் கடுமையானது என்று சொல்லி நான் நேற்று ஒரு விஷயத்தை நான் தொடங்கினேன். சத்துப்பொருள் அசத்துப்பொருள் என்று சொல்லி பிரிக்கின்ற பொழுது சைவ சித்தாந்தம் பொருள்களை எப்படி பிரிக்கிறது என்று சொல்கிற பொழுது சத்து சித்து என்று பிரிக்கிறது என்று நான் சொன்னேன். இப்போ அதே செய்தி தான் சொல்ல போகிறேன். கொஞ்சம் வேறு மாதிரி உங்களுக்கு நான் சொன்னால் உங்களுக்கு புரியும். நீங்களும் அதை கலந்து கொள்ளலாம், பதிலில் கலந்து கொள்ளலாம். சத்து என்றால் உண்மைன்னு சொன்னேன், அதை உண்டுன்னு போட்டுக்கலாம். இப்போ புரியறதுக்காக சொன்னேன், சத்து என்றால் உள்பொருள் தான், உள்பொருள், அதை உண்டு என்று போட்டுக்கலாம்.
அசத்து என்றால் இன்மை, அது இல்லைன்னு போட்டுக்கலாம். இப்போ இப்போ இருக்கிற தமிழ் படி நீங்கள் போட்டிங்கன்னா இல்லைன்னு போட்டுக்கலாம். ஏன்னா காலந்தோறும் நம்ம மொழி மாறுவதாலே இப்பொழுது இருக்கின்ற நடையில் எழுதுறது தப்பு கிடையாது. ஆனால் என்ன ஒரு விஷயம், பழைய தமிழில் இருக்கின்ற ஆழம் இப்பொழுது வராது, அதான் ஒரு பிரச்சனை. அதுக்காக தான் அந்த பழைய தமிழில் படிக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ பாரதியார் கூட, சாதாரண பாரதியார் பாடுகிற பொழுது கூட, வட மாலவன் குன்றம் இவற்றிடையே புகழ் மண்டி கிடக்கும் தமிழ்நாடுன்னு பாடுறார். புகழ் மண்டுதல் ஒரு வார்த்தை போடுறார். அது ஏறக்குறைய நம்ம பேசுகிற மண்டி என்று சொல்கிற அந்த வார்த்தை தான் அது, நிறைந்து கிடத்தல்னு அர்த்தம் அது. நீங்கள் அந்த மண்டி என்பதை எடுத்துட்டு நீங்கள் எந்த வார்த்தையை போட்டாலும் அது பொருந்தாது. நிறைய சொல்ல முடியாத புகழ் அப்படி நெருங்கி கிடக்குதுப்பா என்று சொல்ல வருகிறார். சொல்ல வருகிற பொழுது புகழ் மண்டி கிடக்கும் தமிழ்நாடு என்று சொல்கிறார். அந்த மாதிரி சில சொற்களுக்கு அந்த வலிமை உண்டு. அதனால் சாத்திரங்களுக்கெல்லாம் அந்த வலிமை உண்டு. அந்த அவனவள் அது என்னும் சொல்கிற பொழுது அந்த ரெண்டு வரியில் அவர் எவ்வளவு மதங்களை மறுத்திருக்கிறார்னு பார்க்கணும். அத்தனை மதங்களையும் மறுத்து பேசுகிறார் என்று நம்ம தொடங்கணும். அதுபோல் இப்போது சத்து என்பது உண்டு என்று வைத்துக்குங்க, அசத்து என்பதை இல்லைன்னு வைத்துக்கொள்ளுங்க. இப்போ நம்ம கேட்கலாம் கேள்வி. முதல்ல உண்டு என்கிற பொழுது எப்போதும் உண்டு என்று சொல்லுகின்ற பொருள், எப்போதும் உண்டு அது, அது உண்டு எப்போதும் உண்டு. அடுத்து இல்லைன்ற இல்லையா, அது எப்போதும் இல்லை. அப்படி அந்த கிளாசிஃபை பண்ணுற பொழுது, பிரிக்கிற பொழுது எப்போதும் உண்டு எப்போதும் இல்லை. இப்போ இதுக்கு உதாரணம் சொல்ல முடியுமா? நீங்கள் நேற்று நான் சொன்னதை தான் கேட்குறேன். இப்போது எப்போதும் உண்டு என்பதற்கு என்ன பொருள், என்ன எதை எதை சொல்லலாம், காரணமாக சொல்லலாம். ஐயா சொல்கிறது தான் பரம்பொருள் தான், வேற எதுவும் சொல்ல முடியாது இல்லையா. பரம்பொருள் தான் எப்போதும் உண்டு. ஏன் சார், ஆன்மாக்கள் இல்லையா? நாம் சைவ சித்தாந்தப்படி இறைவனும் அனாதி, ஆன்மாக்களும் அனாதி, எப்பொழுதும் உண்டு என்று தான் சொல்கிறோம் இல்லையா. அது மட்டுமல்ல, பாசமும் அனாதின்னு சொல்கிறோம். பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதிபசு பாசம் போல், பதியினைப் போல் பசு பாசம் அனாதி என்று திருமூலர் சொல்கிறார். பதி பசு பாசம்னு மூணு இருக்குது, அதில் பதி எப்படி அனாதியோ அதுபோல் பசுவும் பாசமும் அனாதின்னு சொல்கிறார். அப்போ எல்லாமே உள்ள பொருள் தானே என்றால், உள்ள பொருள் தான், ஆனால் எப்பொழுதுமே மாறாத பொருள் அல்ல. ஆன்மாவும் சரி பாசமும் சரி மாறுகிறது. என்றும் மாறாமல் எப்பொழுதும் மாறாமல் இருக்கின்ற ஒரு பொருள் என்றால் அது ஒரே பொருள் தான், பரம்பொருள் தான். அப்போது சைவ சித்தாந்த கொள்கைப்படி சத்து என்று சொன்னால் பரம்பொருளைத் தவிர வேறு எதுவும் கிடையாது. பரம்பொருள் தான் சத்து. அப்போ எப்போதும் உள்ள பொருள் பதி அல்லது இறைவன் சிவம் என்று வைத்துக்கலாம். எப்போதும் இல்லாத பொருள், எப்போதும் இல்லாத பொருள். நேற்று கேட்டேன் இல்லாத பொருள் ஒன்று சொல்லுங்க என்று கேட்டேன். ஆ, இல்லாத பொருள் நம்ம சொல்ல முடியாது. அது ஆகாசத்தாமரை, முயற்கொம்பு என்று ரெண்டு நாம் சொல்லும். ஆகாசத்தாமரை முயற்கொம்புன்னு சொல்லும். இதை எப்படி சொல்லணும்னா, முயல் கொம்பு, முயலுக்கு கொம்பு கிடையாது. கொம்புள்ள முயல் என்றும் கிடையாது, எப்போதும் கிடையாது. அதே போல ஆகாய தாமரை என்பது எப்பொழுதும் கிடையாது. இது தத்துவத்தில் சொல்ற விஷயத்தை எப்படி சொல்லணும்னு சொல்லியிருக்கிறாங்க. முயற்கொம்பு இல்லை என்று சொல்லக்கூடாதா? முயற்கொம்பு இல்லை அப்படின்னா ஒருவேளை அப்புறம் வருமோ இல்லையா, இல்லை ஒருவேளை இருந்து இப்போ இல்லாமல் போச்சோ என்று வருமா? ஏன்னா காலம் மூன்றாக இருப்பதால். இப்போ அனிச்சம் என்ற பூ இருந்தது, இப்போ இல்லை. இப்போ அனிச்சப்பூ இல்லைன்றோம். அனிச்சப்பூ இல்லை, அன்னம் பறவை, அன்னப்பறவை இல்லைன்றோம். அப்போ அனிச்சப்பூ இல்லை, அன்னப்பறவை இல்லை என்றால் இப்போது இல்லைன்னு அர்த்தம், முன்ன இருந்ததுன்னு அர்த்தம். அப்போ என்ன ஆகிறது, இல்லைன்னு சொன்னால் போதாது. மொழியை எப்படி கையாள வேண்டும்ன்றது ரொம்ப ஜாக்கிரதையாக சாத்திரத்தில் எப்படி கையாளணும். அப்போது முயற்கொம்பு இல்லைன்னு சொன்னால் கேட்பான் கேள்வி, முன்ன இருந்ததா என்று கேட்பான். அதனால் என்ன சொல்லணுமா, இது இலக்கணத்தை சொல்லியிருக்கிறார்கள், முயற்கொம்பு எங்கும் இல்லை என்றும் இல்லை. எங்கும் கிடையாது, என்றும் கிடையாது. என்னைக்கும் முன்னே இருந்தது கிடையாது, இனிமேலும் வரப்போகிறது கிடையாது.
இந்த நாட்டில் மட்டும் இல்லை, எந்த நாட்டிலும் கிடையாது என்று எங்கும் இல்லை என்று சொல்ல வேண்டும் என்கிறார்கள். இதற்கு இலக்கணத்தில் ஒரு நூற்பா சொல்லியிருக்கிறாங்க. சாத்திரத்தை பற்றி சொல்றதற்கு தமிழ் இலக்கணத்தில் ஒரு நூற்பா சொல்லியிருக்காங்க. எழுத முடியுமா பாருங்க, நான் சொல்றேன், எழுதுங்க பார்க்கலாம். இணைத்து என இணைத்து இணைத்து ரெண்டு சுழி நெய் போடணும். இணைத்து என அறிபொருள், இணைத்து என அறிபொருள் உலகின் நிலாப்பொருள், உலகில் நினாப்பொருள். அதான் இந்த இடம் எழுதுறது கஷ்டம், அதுதான் சொல்ற மறுபடியும் இல்லையா. என்ன பண்ணுங்க, உலகி போடுங்க, ஊல கி போட்டுட்டு ரெண்டு சுழி நீ போட்டு, நீ ரெண்டு சுழி நா போட்டு நீ போடுங்க. நீ உலகி நீ லாப்பொருள், உலகி நிலாப்பொருள். நீங்க தமிழை பிரிக்கக்கூடாதுன்றதுக்கு சொல்ற விஷயம் இது. இப்ப வருகின்ற பதிப்பெல்லாம் பழைய தமிழில் பழைய நூல்களை எல்லாம் பிரித்து பிரித்து போடுறாங்க, ஏன்னா படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு என்றதுக்காக. படிக்கிறதுக்கு கஷ்டமா இருந்தாலும் பிரித்து போட்டால் சிலவிட்ட பொருள் மாறிடும், எல்லாம் விட்டு சிலவிட்டு பொருள் மாறிடும். அதுக்கு ஒரு சுலபமாக சொல்ற ஒரு குரல் நாங்கள் அடிக்கடி சொல்றது, தெய்வம் தொழால் அப்புறம் சரியா சொல்லுவோம் எனக்கு, தெய்வம் தொழால் அதான் கொழுநன் 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 அல்ல கொழுநற்சொழுதெழுவாள் என்று நேற்று பல்பொடி பற்படி சொன்ன இல்லையா, அதே தான். பல்பொடின்றது வேறு, பற்படின் வேறு சொன்னேன் இல்லையா, அது போல கொழுநன் என்பதை இற்று போடுவேன், அந்த இன் போடக்கூடாது அங்க, கொழுநற்சொழுது எழுவாள் அப்படிதான் சொல்லணும். ஏன் சார் இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்க, பிரிச்சு போட்டா என்ன என்று கேட்டால் அர்த்தம் மாறிவோம். தெய்வம் தொழால் கொழுநற்சொழுது எழுவாள்னு வல்லினை இற்று போட்டு போட்டீங்கன்னா கணவனை தொழுது எழுவாள்னு அர்த்தம். கொழுநன் தொழுதெழுவாள் பிரிச்சு போட்டீங்கன்னா கணவன் தொழுது இவள் எழுவாள்னு அர்த்தம். பிரிச்சு அந்த அர்த்தம், கொழுநற்சொழுதெழுவாள் என்று சொன்னால் மனைவி கணவனை வணங்குறான்னு அர்த்தம். கொழுநன் என்று பிரிச்சிங்கன்னா கணவன் மனைவி வணங்குறான்னு அர்த்தம். இப்ப அது எது விஷயமோ அங்க நீ போட்டுங்க. நான் அதில் வம்பு பண்ணல. அப்போ தெய்வம் தொழால் கொடுநெழுவாள் பெய்யலை பெய்யும் மழை வள்ளி நேற்று போடணும். அதுபோல உலகின் நிலாப்பொருள் என்பதற்கு இணைத்தன அறிபொருள் உலகின் நிலாப்பொருள், உலகின் நிலாப்பொருள். அடுத்த வரி, வினைப்படுத்து உரைப்பின், வினைப்படுத்து வினைப்படுத்து உரைப்பின் இணைத்தென்று அறிபொருள், இணைத்தல் அறிபொருள் உலகின் நிலாப்பொருள், வினைப்படுத்து உரைப்பின், வினைப்படுத்து உரைப்பின் உம்மை வேண்டும், உம்மை வேண்டும், உம்மை இம்போர்ட், உம்மை வேண்டும். இந்த கதை சொன்னாங்கன்னா, யாருனா கதை சொன்னா பேசாம கேட்டிருந்தோம்னா ஊம் கொட்டுறா அப்படின்னு சொல்லுவா, சொல்ல மாட்டோமா? குழந்தை கேட்டால் கூட ஊம் கொட்டு அப்படி, அது ஊம் கொட்டாத நம்ம கதை சொல்ல முடியும். அந்த ஊம் என்பதற்கு அவ்வளோ அர்த்தம் இருக்குங்க, ஊம் என்பதற்கு எவ்வளவோ அர்த்தம் இருக்கு. சொல்லு 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 என்னென்னு எத்தனை வகையாக சொல்லலாம் அதை இல்லையா, அதை எழுதுறாங்க. உம் என்பது எங்கெல்லாம் வரும் தமிழில், எங்கெல்லாம் சொல்லணும் என்று வர்றப்பொழுது இந்த இடங்கள் சொல்கிறாங்க. இணைத்து என அறிபொருள் என்றால் இத்தனை தான் என்று எண்ணிக்கை, இத்தனை தான் என்று எண்ணிக்கை தெரிந்தால் அந்த பொருளை நீ சொல்லுகிற பொழுது உம்மை போட வேண்டும். இத்தனை தான் பொருள் என்று தெரிந்தால், அந்த பொருள் தெரிந்தால் அதற்கு உம்மை போடணும். வினைப்படுத்துரைத்தால் அதனுடைய செயலை சொன்னால், வேற என்ன செயல், செயலை சொல்லுகிற பொழுது ஒரு உம்மை போடணுன்றாங்க. இதுக்கு விளக்கம் கஷ்டமாக இருக்கும் புரியறதுக்கு, உதாரணம் சொன்னால் புரியும். நம்ம கண்கள் எத்தனை, ரெண்டு கண்ணு தான், மூணு கண்ணு நம்ம கிடையாது, ரெண்டு கண்ணு தான். அப்போது இது ஒரு உறுப்பு, இணைத்து என அறிகின்ற ஒரு பொருள் இருக்கு இல்லையா, சினை முதற் பொருள் சொல்லுவாங்க பொருள் இருக்கு இல்லையா, அது ரெண்டு கண்ணு ரெண்டு காது இருக்கு இல்லையா, ரெண்டு கால் ரெண்டு கை சொல்லணும். இப்போ என்ன பண்ணோம், இரண்டு கண்கள் பார்த்தன என்று சொல்லக்கூடாது, இரண்டு கண்களும் பார்த்தன, ஏன்னா ரெண்டு கண்ணு தான், மூணாறு கண்ணு கிடையாது. ரெண்டு கண்கள் பார்த்தனன்னு சொன்னால் அப்போ இன்னொரு கண்ணு இன்னும் பார்க்கலையான்னு கேட்பான், இருக்கிறதே ரெண்டு கண்ணு தானே. எனவே இரண்டு கண் இல்லை இரண்டு கண்ணும் உம் போடுறோம். அப்போ இணைத்து என அறிந்தால், எண்ணிக்கை எத்தனை என்று தெரிந்தால்
அப்போது இரண்டு கண்ணும் என்று உண்மை போட வேண்டும். அது முதல்ல சொல்லிட்டாங்க. தமிழ்நாட்டு மூவேந்தரும் வந்தார் அந்த காலத்தில் சொல்லுவாங்க. சேர சோழ பாண்டியர் தான், மூணு பேர் தான். மூவேந்தர் வந்தாலும் சொல்லக்கூடாது, மூவேந்தரும் மூணாந்தே மூணு வேலை கிடையாது, மூவேந்தரும் என்று சொல்லணும். இதெல்லாம் இலக்கணத்தில் உண்மை போடுவதற்கு. இதை சொன்னவர் அடுத்தும் சொல்கிறா பாருங்க, அதுதான் நான் இப்போ சொல்கிறது. உலகின் இலாப்பொருள்னு இருக்கு இல்லையா, உலகின் இலாப்பொருள் அப்படியே எழுதுங்க, சேர்த்து எழுதுங்கன்னு சொன்னேன். ஊ லா கி போட்டு நீ ரெண்டு சுடி நீ போட்டு சொல்லி லா போடுங்கன்னு, உலகின் இலா என்று சொன்னேன். அதை எப்படி பிரிக்கலாம் என்றால், உலகில் இலா இலான்னு பிரிக்கலாம், அப்புறம் உலகில் நிலான்னு பிரிக்கலாம், ரெண்டாக பிரிக்கலாம். உலகில் இலா என்றால் இல்லானா இல்லைன்னு அர்த்தம். உலகில் இல்லாப்பொருள், அப்புறம் உலகில் நிலாப்பொருள், உலகில் நில்லா பொருள், நில்லாத பொருள், நிலைக்காது நிலைக்காது, இல்லாத பொருள் நில்லாத பொருள், அப்படி பிரிக்கலாம். தமிழாக இருப்பதால் அவளை அழகாக அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. தமிழில் அப்படி அடங்குது, இலாப்பொருளும் அதில் இருக்குது, நிலாப்பொருளும் இருக்குது. மற்றவர்கள் சொல்லுகின்ற இலாப்பொருளும் அதில் இருக்கிறது, சைவ சித்தாந்தம் சொல்லுகின்ற நிலாப்பொருளும் இருக்குது. அதுதான் அதை சொன்னே நான். இணைத்தென்று அறிகிழவியாக இருக்கின்ற அந்த அறிபொருள் சினைவுதற்கிழவியாக இருப்பது ஒன்று. அதுக்கப்புறம் உலகின் நிலாப்பொருள் அதை சொன்னால் வினைப்படுத்து உரைத்தால் உண்மை வேண்டும், உண்மை போடணுன்றாங்க. அப்போ என்ன அர்த்தம், முயற்கோடு என்றால் இல்லைன்னு சொல்லாதீங்க, முயற்கோடு எங்கும் எங்கும் இல்லை, ஆகாயத்தாமரை என்றும் இல்லை என்று உண்மை சொல்ல வேண்டும் அப்படின்றாங்க. அது ஏன் நம்ம சொன்னோம்னா, இப்போது உண்டு இல்லைன்னு என்ன பார்த்துருக்கோம், எப்போதும் உண்டு என்ற பொருள் வந்து நமக்கு பரம்பொருள், எப்போதும் இல்லாத பொருள் இல்லை என்று சொல்கிற பொருள் முயற்கொம்பு என்று சொல், முயற்கோடுன்னு சொன்னோம். இல்லாத பொருளை சொல்வதற்கு இருக்கின்ற இரண்டு பொருளை எடுத்துடும், முயல் இருக்கிறது கொம்பு இருக்கிறது, முயலும் கொம்பும் கிடையாது, ஆகாயம் இருக்கிறது தாமரை இருக்கிறது, ஆகாய தாமரை கிடையாது. எனவே இல்லாத பொருளை சொல்வதற்கு கூட சொல் கிடையாது இல்லையா, இல்லாத பொருளுக்கு நம்ம எப்படி சொல் இருக்கும், மொழி எந்த மொழியிலும் கிடையாது. அப்போ இருக்கின்ற சொல்லை வைத்துக்கொண்டு நாம் இணைத்து இல்லை என்ற ஒரு வார்த்தையை சொல்லுகிறோம். இது அவளை கஷ்டப்பட்டவங்க சொல்கிறாங்க. இது முதல் பகுதி, உண்டு இல்லை என்பதற்கு எப்போதும் உண்டு எப்போதும் இல்லை. அது ரெண்டாவது, சில போது உண்டு சில போது இல்லை, சில சமயங்களில் உண்டு சில சமயங்களில் இல்லை. சில சமயங்களில் உண்டு சில சமயங்களில் இல்லை, அப்படி இருக்குது பொருள். அதுக்கு நாம் எத்தனையோ உதாரணம் சொல்லலாம். நம்முடைய இளமைன்னு வைத்துக் கொடுங்களேன், வேற ஒன்றும் வேணாம் இல்லையா. இளமை என்பது நமக்கு சில போது இருந்தது, இப்போ போச்சு இல்லையா. செல்வம் இருந்தது சில போது போயிடுது, உடம்பு இருந்தது போயிடும். எனவே சில போது இருந்து இருப்பதும் சில போது இல்லாமல் போகுது. அப்போ உண்டு இல்லை என்றதுக்கு அப்படி உண்டு. மூன்றாவதாக சொல்கிற பொழுது இதுதான் வேதாந்தம், எவ்வளோ தெளிவாக சொல்கிறான்னு ஒரு வரி சொல்கிறேன், உள்ளதே போல இல்லைன்றான். இது ஏன்னா புரிதா பாருங்க இல்லையா, உள்ளதே போல இல்லை, உண்டு போல் அது இல்லை, உண்டு போல் அது இல்லைன்றாங்க. அது வேதாந்திகள் சொல்றது. உலகம் இருப்பது போல் தோன்றுகிறது அது இல்லை. அதுக்கு அவங்க சொல்லுகிற உதாரணம், முதல்ல கனவு, ரெண்டாவது காணல் நீர். கனவு என்பது உண்டா இல்லையா என்று கேட்டால் நாம கூட சொல்லலாம் உண்டா இல்லையா, கனவு உண்டு போல் எழுந்தா இல்லை இல்லையா, தூங்குற பொழுது உண்டு போல் எழுந்தால் இல்லை. காணல் நீர் அது போல இருப்பது போல் தோன்றுகிறது, கிட்ட போனா இல்லை. மாலை நேரத்தில் வளைந்து கிடக்கின்ற கயிற்றை பார்த்து பாம்பு என்று பயப்படுறோம், அங்க பாம்பு இல்லை. அதான் அவங்க சொல்கிறாங்க, இதெல்லாம் அவங்க சொல்கிறது. உலகம் அப்படித்தான் இருக்கிறது, கயிற்றிலே பாம்பு போல, கனவு போல, காணல் நீர் போல, உண்டு போல் அது இல்லை அப்படின்றாங்க. அது வேதாந்தம், உண்டு போல் இல்லை. அதுக்கப்புறம் பௌத்தம் சொல்லணும், உள்ளதும் அன்று இல்லதும் அன்று, உண்டு இல்லைக்கு உள்ளதும் அன்று இல்லதும் அன்றுனாங்க. அது முன்ன சொன்னது, அதையும் எழுதிக்கலாம், ஏன்னா உண்டு இல்லைன்றது பற்றி தான் வருது எல்லாமே. அடுத்தது
உண்டும் ஆம் இல்லையுமா, அது சமணர்கள் இருக்குது இல்லை ரெண்டும் சொல்றான். ரெண்டையும் ஒத்துக்கால, உண்டு உள்ளதும் அன்று இல்லதும் அன்றும் சொல்றவன் இருக்கிறான், உண்டும் இல்லையும் என்று சொல்றது. இது சமணர்கள் முதல் சொன்னது பௌத்தம், அடுத்து சமணர்கள். உள்ளதும் அன்று இல்லதும் அன்று என்றாங்க. உண்டுன்னு சொல்ல முடியாது இல்லைன்னு சொல்ல முடியாது. சமணர்கள் உள்ளதும் தான் இல்லதும் தான் அவங்க சொல்றது. இப்ப உண்டு இல்லை என்பதில் இவ்வளவு வாதங்கள் இவ்வளவு வருதுங்க. இந்த சத்து அசத்து இவ்வளவு விஷயம் சொல்றான் மொத்தம். இதில் நான் ரொம்ப டீப்பாக போகாமல் அது அங்கே சொல்கிறத மட்டும் சொல்லியிருந்தேன், அது கருத்தை மட்டும் சொன்னேன். எப்படி சொல்கிறாங்கன்னா வேலை விளக்கலை, அது விஷயம். அதுக்கு அப்புறம் அடுத்தது நாம் அதை ஒத்துக்கிறோம், காரணத்தில் உண்டு காரியத்தில் இல்லை. அது ஒரு வகை, ஒரு பொருள் காரணத்தில் உண்டு காரியத்தில் இல்லை. காரணத்தில் உண்டு காரியத்தில் இல்லை, அதையே மாற்றி போடுங்க. காரியத்தில் உண்டு காரணத்தில் இல்லைன்றான் அப்படின்னு சொல்றாங்க சில பேர். இது நாம சொல்ல, இது நாம சொல்லல. காரியத்தில் உண்டு காரணத்தில் இல்லை என்று சொல்றோம் பௌத்தர்கள். பௌத்தர்கள் சொல்லுகிறார்கள், தர்க்கமும் ஓரளவு அப்படிதான் சொல்றான் ஏறக்குறைய. அப்ப காரணத்தில் உண்டு காரியத்தில் இல்லை, அதை மாற்றி போட்டா காரியத்தில் உண்டு காரணத்தில் இல்லை. அது என்ன பண்ணணும் புரியறதுக்காக, காரணத்தில் உண்டு காரியத்தில் இல்லைன்னு சொன்னோம் இல்லையா, காரணத்தில் உண்டு காரியத்தில் இல்லை அதை பிராக்கெட் பண்ணி சர்க்காரிய வாதம், அந்த டெக்னிக்கல் டேர்ம். நம்ம சைவ சித்தாந்தம் சித்தாந்தம் படிக்கிற பொழுது அந்த டேர்ம் சொல்லணும் இல்லையா, டெர்மினாலஜி முக்கியம். சர்க்காரிய வாதம், சத்காரிய வாதம், நாம சர்க்காரிய வாதம் சைவ சித்தாந்தம் சொல்லுகிறது, சாங்கியம் சொல்றாங்க, அவங்களும் சொல்றாங்க, ரெண்டு பேரும் சொல்றாங்க. அப்புறம் காரியத்தில் உண்டு காரணத்தில் இல்லைன்னு இருக்கு இல்லையா, அது அசர்க்காரியவாதம், அது அசர்க்காரிய ஆ போட்டுக்கணும், வேற ஒன்று அசர்க்காரியவாதம். அதான் இது வரையில் இப்போ வைத்துக்கொள்ளணும், மற்றெல்லாம் நாங்கள் விளக்கிறது இருக்கட்டும். இந்த காரணத்தில் உண்டு காரியத்தில் இல்லை சொல்கிறோம் இல்லையா, அதை மட்டும் நாம் எடுத்துக்கலாம். ஏன்னா சத்து அசத்துக்கு தெரிஞ்சு கொள்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிட்டு அப்புறம் போகலாம். இந்த காரணத்தில் உண்டு காரியத்தில் இல்லை என்பதற்கும் அல்லது காரணத்தில் காரியத்தில் இல்லை காரணத்தில் உண்டு என்று சொல்றதுக்கும் மாறுபாடு இருக்கிறது. ஒன்று சர்க்காரியவாதம், இன்னொன்று அசர்க்காரியவாதம். இப்போ காரணத்தில் உண்டு காரியத்தில் இல்லைன்னு சொன்னோம் இல்லையா, மண்ணில் பானை, அது உதாரணம். காரணத்தில் உண்டு என்பது மண்பானை அல்ல, மண்ணில் பானை, மண்ணில் பானை. இப்போ நான் உங்களை கேட்குற கேள்வி, மண்ணில் பானை இருக்குதா இல்லையா? இப்போ மண்ணில் பானை இருக்குதா இல்லையான்னு கேட்டால் பானை எங்கே தெரியுது? ஒன்றுமே மண்ணு தான் தெரியுது, எங்கே பானை இருக்குது ஒன்றும் தெரியலையே. பானை என்ற வடிவம் கிடைக்கல, ஆனால் எப்படி பானை இருக்குன்னு சொல்கிறீங்க என்றா? ஆ அதே தான் நீங்கள் சொல்கிறது தான். அதாவது மண் மண்ணில் பானை பானையாக இல்லை, இன்னும் பானை ஆக இல்லைன்னு பிரிக்கணும், பானை ஆகவில்லை, ஆகும். அந்த ஆவதற்கு சில வேலை இருக்குது, அப்போ காரியத்துக்கு வரணும் அது. இப்போ மண்ணிலே காரணத்திலே இருக்குது, அது காரியமாக இல்லை. இப்போ காரியமாக இல்லை, காரியப்படுகின்ற பொழுது அந்த காரணத்திலிருந்தான் வரும், மண்ணிலிருந்தான் பானை வந்தாகணும், வேற வழி கிடையாது. நூலிலிருந்தான் ஆடை, மண்ணிலிருந்தான் பானை. எனவே நாம் என்ன பண்றோம், மண்ணிலும் பானை இருக்கிறது காரியத்திலும் பானை இருக்குது. அப்ப சொல்லும்போது என்ன பண்ணணும், இது காரண வடிவம் இது காரிய வடிவம் என்று பிரிக்கிறோம். நாம் பிரிக்கிறோம் நுட்பமாக பார்க்கிற பொழுது மண்ணிலே பானை இருக்கிறது இல்லாமல் இல்லை, ஆனால் அது காரண வடிவாக இருக்கிறது, வெளிப்படுகிற பொழுது காரிய வடிவாக வெளிப்படுகிறது. ஏன் அதை சொல்றோன்னு சொன்னா, முதல்ல அப்படி எழுதிங்க, மண் பானை வந்து காரண வடிவாக இருக்கிறது, பின்னால காரிய வடிவாக வருகிறது. அந்த காரண வடிவத்தை தான் சூக்கும நிலை என்று சொல்றோம், சூக்கும சூட்சமா இருக்கு, சூக்கும நிலை என்று சொல்றோம். காரிய நிலை சொல்லுகிற பொழுது தூள நிலை என்று சொல்றோம், தூள நிலை என்று சொல்றோம். இது சூக்குமம், அது தூளம்.
தமிழில் சொன்னால் சூக்கும் என்பது நுண்மை, நுண்மை நிலை, இது பருமை நிலை, பருநிலை அல்லது பருமை நிலை. சரி, இப்போ என்ன கேட்குறாங்க, தர்க்க மதம் என்ன சொல்லுது, மண்ணில் பானை இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா, அப்போ அதில் தண்ணி பிடிச்சாங்கன்றான். அதை அப்படியே தண்ணி பிடிச்சாங்கன்னா எப்படி பிடிச்சார் முடியும் இல்லையா, பானையாக வந்த பிறகு தண்ணி பிடிக்க முடியும் இல்லையா. நீங்கள் தான் பண்ணில் பானை இருக்குதுன்றீங்களே, இருக்கின்றது என்கிறீர்கள் அல்லவா, எனவே நீங்கள் அதை தண்ணீர் கொண்டு வாருங்கள் எனக்குன்றான். அது கொண்டா அது முடியாத பொழுது அதில் பானை இல்லைன்னு சொல்லுங்கன்றான். மண்ணில் பானை இல்லைன்னு சொல்லுங்க, அவங்க சொல்கிறது அதுதான். மண்ணில் பானை இருந்தால் பானையினுடைய பயன் வேண்டும், பயன் இல்லாமல் ஒன்று இருக்குதுக்குன்னு ஏன் சொல்லிட்டு அது கிடையாதுங்க. அது உருவப்படுகிற பொழுதுதான் இருக்கதை தவிர அங்கே ஒன்றும் இல்லை. எனவே காரணத்தில் இல்லை, காரியத்தில் உண்டு, அதான் நான் சொன்னது, அதான் அசற்காரியவாதம். இந்த அசற்காரியவாதத்துக்கு விளக்கம் என்ன என்றால், இல்லது தோன்றும், இல்லாத பொருள் தோன்றும், அதான் அவங்க சொல்கிறது. இல்லது தோன்றும் அவங்க சொல்கிறது, அதான் இல்லாத பொருள் தோன்றும். மண்ணிலே பானை இல்லை, அது பின்னால் தோன்றுகிறது. அதுதான் அசற்காரியவாதம், அசற்காரியம் சொன்ன அசற்காரியவாதம் அது. சர்க்காரியவாதம் உள்ளது தோன்றும், சர்க்காரியவாதம் உள்ளது தோன்றும். சரி, இப்போ என்ன சொல்கிறோம், நாம் நேற்று சொன்னேன், பொருள்கள் என்று சொன்னால் இல்லாத பொருள் கிடையாது, இல்லாத பொருள் கிடையாது, அதுக்கு மாறாக நில்லாத பொருள் இருக்கிறது. சின்ன விஷயம்தான், ஒரு எழுத்தாக மாறுகிறது. உலகில் அல்லது உலகம் இல்லாத பொருளா உள்ள பொருளா என்றால், இல் பொருள் அல்ல நில்லாத பொருள், இல்லாத பொருள் அல்ல நில்லாத பொருள். உலகம் நில்லாத பொருள் என்பதை தொல்காப்பியர் நில்லா உலகம் நல்ல வரி போடுறார், நில்லா உலகம் நிற்காதுன்றார். இப்போ இங்கே சொன்ன உங்களுக்கு உலகில் நிலாப்பொருள் என்று சொன்ன இல்லையா, அப்போ என்ன பண்ணணும், பிரிக்கிற பொழுது உலகில் இலாப்பொருள் சொன்ன இல்லையா, அது இல்லை, சைவ சித்தாந்தத்துக்கு உடன்பாடு கிடையாது. உலகில் இலாப்பொருள் கிடையாது, இல் பொருள் கிடையாது, இல்லாத பொருள் கிடையாது. ஆனால் பிரிக்கிற பொழுது உலகில் நிலாப்பொருள் அது நமக்கு உண்டு. எனவே என்ன பண்ணாங்க, ரொம்ப அழகாக அந்த நூற்பாவில் இல்லாத பொருள் சொல்கிறவனையும் எடுத்துக்கிட்டோம், நில்லாதவனும் எடுத்துக்கிட்டோம், ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்டோன்றதுக்காக தான் உலகில் இலாப்பொருள் என்றும் நிலாப்பொருளும் பிரிக்கும்படியாக அந்த சொல்ல அமைச்சிருக்காங்க. நமக்கு உலகில் நிலாப்பொருள் தான் பிரிக்கணும், நில்லாத பொருள் என்று பிரிக்கணும். அப்போ நில்லாத பொருள் என்றால் என்ன அர்த்தம் என்றால், ஒரே நிலையில் இல்லாமல், இப்போ மண் பானை வைத்துக் கொடுங்களேன், பானையாக வந்துடுச்சு, இந்த பானையாக இருப்பது பானையாகவே இருக்காது, உடஞ்சி போகும். அப்போ என்ன ஆகிறது, தூளமான நிலையிலிருந்து மறுபடியும் சூக்குமத்துக்கு போகுது, மண்ணாக போயிடுது. மண்ணிலேயே இல்லை, மண் பானையாக மாறுகிற பொழுது தூளமாக வருகிறது. அப்போது சூக்குமம் தூளம் என்று மாறி மாறி வருது இல்லையா, இதுதான் இல்லாதது. ஒரே நிலையாக இல்லாமல் சூக்கும நிலையிலிருந்து தூளத்திற்கும் தூளிலிருந்து சூக்குமத்திற்கு போகுது இல்லையா, அதுதான் இல்லாதது. பொருள்களெல்லாம் அப்படித்தான் இருக்கிறது. உலகப் பொருள்களை இன்றைக்கு சயின்ஸாக பார்த்து ஆராய்கிற பொழுது எல்லாம் அணுவாக போகும்ன்றாங்க. எல்லாம் அணுவாக போய்விடும் எல்லாம் கடைசியில். புரியும்படியாக சொன்னால் முதல்ல, ஒரு காகிதத்தை நாம் எரிக்கிறோம்னு சொன்னால் அது கரியாக போகுது இல்லையா, முதல்ல அப்படியே எரிகின்றது, அப்புறம் கரியாக போய்கிறது. நீங்கள் அதே மாதிரி சாதாரணமாக எல்லா பண்ணும் மண்ணாக போயிடும்ன்றாங்க, பொதுவாக மண்ணாக போய்விடும்ன்றாங்க. வைஷ்ணவம் அதோடு நிறுத்திட்டாங்க, எல்லா பொருளும் மண்ணாக போய்விடும். எனவே அதை அறிவதற்காகத்தான் அவர்கள் அணிவது திருமண் என்று அவங்க போட்டாங்க, நாமத்திற்கு அவங்க திருமண் சொல்லணும். எல்லாம் மண்ணாக போய்விடும் நிலையாமை, பெருமான பரம்பொருளாக இருக்கின்ற விஷ்ணு தான் நிலையானவர் என்று சொல்லி அதற்காக அந்த திருமண் என்று அவங்க மண் என்று சொல்கிறோம். நாம் அதுக்கு மேற்பட்டு போகிறோம், மண்ணாகவும் இருக்காது, மண்ணும் சாம்பலாக போயிடும். எனவே சாம்பல் சொல்லி நாம் திருநீருன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ வைஷ்ணவத்துன்னு ஒரு படி அதிகமாக போகிறோம் இல்லையா. திருமந்திர வகுப்பில் தான் நான் சொன்னது, விஷ்ணு என்ற சொல்லுக்கு தமிழில் விஸ்வம்னு பெயர். விஷ்ணு என்பதற்கு வியாபகம், விஸ்வம் என்று பெயர். விஷ்ணு என்றால் திருமாலுக்கு அவங்க எடுத்துட்டாங்க, நம்ம சொல்லி எடுத்துட்டாங்க, நம்ம சிவனுக்கு அது உண்டு. ஆனால் விஷ்ணு என்று சொன்னால் பெரும்பாலும் எல்லாருக்கும் வைஷ்ணவத்தை சொன்னதுனால அது விஸ்வமாக இருப்பதால் நாம் என்ன பண்ணோம், விஸ்வநாதன் போட்டுவிட்டோம் இல்லையா. விஸ்வம் என்பது விஷ்ணுவை குறிக்கும், விஸ்வநாதன் என்றால் நம்முடைய பெருமானை குறிக்கும். அதுபோல வைஷ்ணவ மண் என்றதோடு நின்று விட்டார்கள், சைவம் அதற்கு மேல் போன்று மண்ணும் நீராக போகும், மண்ணும் சாம்பலாக போகும் என்று பார்க்கும். அப்போ எந்த பொருளும் இல்லாத பொருள் கிடையாது, நில்லாத பொருள், நிலை மாறுமே தவிர இல்லாத பொருள் கிடையாது.
அப்போ இதுதான் அந்த உண்டு இல்லை என்ற சொல்லை சொல்லுகிற பொழுது பொருள்களுடைய மாற்றங்கள்லாம் என்ன என்ன என்று பார்த்தால், என்றுமே உள்ள பொருள் இருக்கிறது, என்றுமே இல்லாத பொருள் இருக்கிறது, நிலை மாறுகின்ற பொருளாக இருக்கிறது. இப்படி மூணாக பிரிக்கணும். என்றுமே உள்ள பொருள், என்றுமே இல்லாத பொருள், நிலை மாறுகின்ற பொருள். அந்த மூணு உனக்கு எழுதிட்டா நல்லது. ஏன்னா அது இந்த சொல்ல அடுத்த சொல் சொல்ல போகிறேன். என்றுமே உள்ள எழுதியிருக்கேன், என்றுமே உள்ள பொருள், என்றுமே இல்லாத பொருள், மூணாவது நிலை மாறுகின்ற பொருள் அப்படின்னு நான் சொன்னேன். நிலை மாறுகின்ற பொருள் சொன்னேன். அந்த என்றுமே உள்ள பொருள் என்பதுதான் சத்து. நிலை மாறுகின்ற பொருள், என்றுமே இல்லாத பொருள் அசத்து, அசத்துன்னு போட்டுங்க. மூணாவது சொன்ன நிலை மாறுகின்ற பொருள், அதையும் டபுள் பிராக்கெட் போடுங்க. டபுள் பிராக்கெட் போட்டு அதுவும் அசத்து தான். என்றுமே உள்ள பொருள் சத்து, என்றுமே இல்லாத பொருள் அசத்து, நிலை மாறுகின்ற பொருள் அசத்துன்னு போட்டு அதை ரெண்டும் சேர்த்து டபுள் பிராக்கெட் போட்டு அசத்துன்னு போட்டுங்க. ரெண்டு அசத்து தான். ஏன் அப்படி சொன்னா, அசத்து என்ற சொல்லுக்கு மற்ற மதங்கள், சைவத்தை தவிர, சைவ சித்தாந்தத்தை தவிர மற்ற மதங்கள் எல்லாம் இல்லை என்று சொல்லுது. அதான் நான் சொன்னேன், என்றும் இல்லாத பொருள் தான் அசத்து. நாங்கள் அசத்து என்றால் என்றும் இல்லாத பொருள், இன்மை பொருள், அதுதான் அசத்து என்பது மற்ற மதங்களுடைய கொள்கை. நம்முடைய கொள்கை என்றும் இல்லாத பொருள் கிடையாது, நில்லாத பொருள். எனவே அசத்து என்பதற்கு நில்லாத பொருள் என்று நாம் பொருள் கொள்றோம். முக்கியமான வேறுபாடு, தத்துவ உலகத்தில் அசத்து என்ற சொல்லுக்கு மற்ற மதங்கள் எல்லாம் சொல்லுகிற பொழுது இல்லை, இன்மை பொருளை கொள்கிறார்கள், இன்மை என்ற பொருளை கொள்கிறார்கள். சைவ சித்தாந்தம் மட்டும்தான் நில்லாத பொருள் என்று, நிலையில்லாத கொள்ளுகிறது. நிலையாமை என்பது இல்லாமை அல்ல, நிலையாமை, நிலையாமைதான். நேற்று ஒரு குறள் சொன்னோம், நிலையாமை பற்றி சொன்ன பொழுது வள்ளுவர், நேற்று இருந்தவன் இன்று இல்லை, இன்று இல்லை சொல்றேன் இல்லையா, அதான் முக்கியமாக எடுக்கிறார். நிலையாமையை பற்றி சொன்ன பொழுது அந்த அதிகாரத்தில் செல்வத்தை மட்டும் ரெண்டு பாட்டில் ரெண்டு குறளை சொல்லிட்டு மற்றதெல்லாம் நமக்கு யாக்கை நிலையாமை, உடம்பு நிலைக்காதான் இவர் சொல்கிறார், மற்றதெல்லாம் சொல்கிறார். அது என்னென்னா, நிலையில்லாத இந்த உடம்புக்காகத்தான் நிலையில்லாத பொருளை சேர்க்கிறேன்றார். அதுதான் அந்த பொருளை சொல்கிறார். இளமை நிலையாமை அவர் சொல்லலை. ஏனென்றால் இளமை நிலையாமை பற்றி நீ தெரிந்து கொண்டாலும் சரி, தெரியவில்லை என்றாலும் அது போயிடு போகும். தெரிஞ்சு வச்சாலும் சரி, தெரியவில்லை என்றாலும் சாதாரணம் போயிடும், நிச்சயமாக போயிடும். ஏன்னா நான் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன, இளமை நிலையாக சொல்லலை அவர். செல்வம் நிலையாமை மட்டும் சொல்கிறார். ஏனென்றால் செல்வம் நிலைக்கும் நினைக்கிறாங்க பல பேர். இல்லைப்பா, அது நிலைக்காது. எப்படி உன்னுடைய இளமை உங்கள்கிட்டே இருந்து போயிடுதோ, அதுபோல் செல்வம் உங்கள்கிட்ட இருந்து போயிடும். எனவே செல்வம் நிலையாமை அறிவுறுத்த வேண்டிய அவசியம் அறநூல்களுக்கு இருக்கிறது. எனவே அதை சொல்லிட்டாங்க, செல்வத்து பயனை ஈதல் என்ன சொல்லி பார்க்குறோம். அதுக்கடுத்து உடம்பு, உடம்பு நிலைக்காதுன்னு நினைக்கிறோம். ஏன்னா உடம்பு நிலைக்காது என்று தெரிஞ்சிட்டிங்கன்னா செல்வத்தை சேர்க்க மாட்டோம். இப்போ நம்ம மோடியை தான் பண்ணியிருக்கார் இப்போ இல்லையா, என்னென்னா உங்களுக்கு அந்த நினைவு வரல இல்லையா, இது எதுவும் உதவாது அப்படின்ட்டு இப்போ. இன்றைக்கி ஒரு சட்டம் போட்டுக்கா, நேற்று ஒரு சட்டம் போட்டான்னு சொன்னால், நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சோ கஷ்டப்படுறோம், தெரிஞ்சோ தெரியாமல் ஒரு கடந்த ஒரு மாதமாக ரொம்ப செலவு கம்மி. சார் கொடுக்குற பணம் தான் அப்படி தான் வாங்கி வச்சுக்கணும், நான் ஒன்றும் பண்ண முடியல, என்ன மாற்ற முடியல அப்படின்றது. வகுப்பில் கொடுப்பாங்க சார், அப்படியே வாங்கி வச்சுருக்கேன், என்ன மாற்ற முடியல என்றால், செல்வம் நிலையாமை என்பது எப்போ உணர முடியும் என்றால், உடல் நிலையாமை உணர்ந்தால் தெரியும். ஆனால் உடல் நிலையாமை சொல்கிறார், சொல்லுகிற பொழுது என்ன வார்த்தை போடுறார், நிறநல் உடன் ஒருவன் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்துனாருங்க. அந்த குரல் ரொம்ப முக்கியமான குரல், நமக்கு தெரிஞ்ச குரல் தான். அது ஒரு செய்தி, அதுக்காக சொல்ல வர. நேற்று சொன்னேன், உலகம் என்பதற்கு பெருமைன்னு போடுறார், பெருமை உடைத்து உலகுன்றார். உலகத்துக்கு பெருமை உண்டா? நம்மை பொறுத்தவரையில் புகழோ பெருமையோ மக்களுக்கு தான், மற்ற விலங்குகளுக்கோ மற்றதுக்கோ எதுவும் கிடையாது. புகழ்பெற்ற ஒரு சிங்கம், புகழ்பெற்ற ஒரு யானை என்று நம்ம சொல்ல முடியாது, அதுக்கு அவசியம் கிடையாது, அதுக்கு புகழை பற்றி தெரியாது. மக்களாக பிறக்கின்ற நமக்குத்தான் புகழ் தேவை என்றுதான் புகழ் என்ற ஒரு அதிகாரத்தை வைக்கிறார் வள்ளுவர். ஆனால் இங்க என்ன பண்றாரு, உலகுக்கு பெருமை என்றார். நெருநல் உடல் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலக உடைத்து, உலகம் உடைத்துன்றார், பெருமை உடைத்துன்றார். அதை பரிமையை யோசிக்கிறார்,
அகிரணி பொருளா இருக்கின்ற உலகத்திற்கு பெருமை இல்லை அல்லவா, உயர்தனையா இருக்கின்ற மக்களுக்கு தானே பெருமை போடலாம், ஏன் வள்ளுவர் இப்படி உலகத்துக்கு சொல்றார் என்று பார்த்து அந்த பெருமை என்பதற்கு புகழ் எழுதல அர்த்தம். அவர் எழுதல பெருமை என்பதுக்கு என்ன எழுதுறாருன்னா, அதிகமாக நடக்கின்ற நிகழ்ச்சின்னு எழுதுறார், அதிகமாக நடக்கின்ற நிகழ்ச்சின்னு எழுதுறார். அந்த பெருமை என்று சொன்னால் அதிகமாக என்ன நடக்குது, மேக்சிமம் எது, அதுதான் என்ன சொல்ல வர்றார் வள்ளுவர். அங்கே பார்த்தீங்கன்னா நேற்று இருந்தும் இன்னைக்கு போனான்னு சொல்ல வர்றாரு. ஆனால் உலகத்தில் எது அதிகமாக நடக்கிறது என்று பார்த்தால், புயல் வீசுதா, பூகம்பம் நடக்குதா, இதெல்லாம் நடக்குது, எப்போ நடக்குது, அவ்வப்போது கிடையாது, எப்போ நடக்குது. ஆனால் கணந்தோறும் கணந்தோறும் உலகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறதால், செத்துக்கிட்டு தான் இருக்கிறான், செத்து தான் இருக்கிறான், இறப்பு, அதான் பிறப்பு அப்புறம் இறப்பு. அதை இறப்பை வைத்தார், பிறப்புன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அவருடைய முடிவு என்ன, இறப்பு தானே, என அதை சொல்றாரு. பிறப்பதும் பிறக்கிறான், கணந்தோறும் பிறக்கிறார். ஆனால் பிறப்பை காட்டிலும் இறப்பு அதிகம்ன்ற கொள்கை அவர் சொல்றார். பிறப்பை காட்டிலும் இறப்பு அதிகமாக இருக்கிறது என்றால் அதுதான் பெருமை உடையது என்றால், பிறந்து இறந்து போகின்ற இந்த வாழ்க்கைக்கு ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற என்ற அருமையான விஷயத்தை நிலையாமை என்று சொன்னார். எனவே இல்லாமைன்னு சொல்லலை, செல்வம் இல்லாமை, பொருள் இல்லாமை சொல்ல, இருக்குது பொருள், ஆனால் அது நிற்காது என்று சொன்னார். அதனால் அசத்து என்பதற்கு சைவ சித்தாந்தம் நிலையில்லாத பொருள் என்று கொள்கிறது, மற்ற மதங்களெல்லாம் இன்மை பொருளை கொள்கிறது. அதுதான் முதலே இப்போ சூத்திரம் பார்ப்போம், நேற்று சொன்ன சூத்திரம். திருச்சிற்றம்பலம் இன்றலா ஆன்மை ஆன்மா யாவையும் சூனியம் சத். திருச்சிற்றம்பலம் ஆறாவது சூத்திரம், உணர்வுரு அசத்து எனின் உணராது இன்மையின் இருதிறன் அல்லது சிவசத்தாம் என இரண்டு வகையின் இசைக்கு மண்ணுலகே. அதான் உணர்வுரு இன்மையின் உணர்வுரு எனின் அசத்தியனின் உணராது இன்மையின் நேற்று பார்த்தோம். அவர் என்ன விளக்கம் கொடுக்கிறார், நாம சொல்ற விளக்கம் சைவ சித்தாந்த விளக்கம் நம்ம பார்க்கணும். இப்ப அசத்துக்கு நன்மை சொல்றோம், விளக்கம் நிலையாமைன்னு சொல்லியாச்சு. நிலையாமைன்னு சொன்ன உடனே அவர் என்ன சொல்றார், உணர்வுரு அசத்துனர். இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் நம்மளும் யாரு மெய்கண்டார் யாரும் கொடுக்கறது, கரெக்டா சொல்லிடுறார். உன்னுடைய அறிவினால் எதை அறிகின்றாயோ அதையெல்லாம் அசத்துன்ட்டார். நிலையாமைன்னு என்னன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உன்னுடைய அறிவினால் எதை அறிகின்றாயோ அதையெல்லாம் அசத்து, உணர் உரு எனின் அசத்துனர். பாட்டில் உணர்வுரு அசத்தெனின் வரும், உணர்வுரின் அசத்து எனின் வரும், அதை எப்படி படிக்கணும், உணர்வுரு எனின் அசத்து என்று மாத்திக்கணும். பாட்டில் உணர்வுரு அசத்து எனின் இருக்கும், உணர்வுரு எனின், உணர்வுரு எனின் அசத்து. அப்போ அறிவினால் அறிகின்ற இவையெல்லாம் அசத்துன்ட்டாருங்க. முதல் நூற்பா வரியில அசத்து என்பதற்கு ஒரு விளக்கம் கொடுத்தார். அப்ப என்ன ஆயிடுச்சு, நாம பார்க்கிற எதுவாக இருந்தாலும் உருன்னர் உரு என்று சொன்னார். தமிழ்ல வடிவம் என்று ஒரு சொல் இருக்கிறது, உருவம் என்று ஒரு சொல் இருக்கிறது. வடிவம் என்பது வேறு, உருவம் என்பது வேறு. நீங்க ரெண்டு வேறு, வடிவம் வேறு உருவம் வேறு. ஆங்கிலத்தில் சொன்னால் வடிவம் என்றால் ஷேப் என்று சொல்லலாம், உருவம் என்றால் ஃபார்ம் என்று சொல்லலாம். ஃபார்ம் அதான் உரு. பழைய தமிழ தொல்காப்பிய தமிழ்ல வடிவம் என்றால் மெய், மெய் என்று சொல்லணும், உருவம் என்றால் உரு என்று சொன்னால் போதும். உரு மெய் உரு, மெய் என்றால் வடிவம், உரு என்றால் உருவம். அதை எப்படி புரிஞ்சுக்கணும், வடிவம் என்று சொன்னால் பார்வையற்றவர்களுக்கும் அந்த பொருள் புரியும், பொருளை தெரிந்து கொள்ளலாம். பார்வையற்றவர்களும் அந்த பொருளுடைய வடிவத்தை தெரிந்து கொள்ளலாம். பார்வையற்றவர்கள் ஒரு மேசையை தடவி பார்க்கலாம், புத்தகத்தை தடவி பார்க்கலாம். இப்போ நீங்கள் சென்னைக்கு வந்தீங்கன்னா பார்வையற்ற நிறைய விற்பனை பண்ணுவாங்க, நிறைய விற்பனை பண்ணுவாங்க. நீங்கள் 100 ரூபா கொடுத்தாலும் வாங்கி பிடி பிடிச்சு டக்குன்னு போட்டுவிட்டு 50 ரூபா தருவான், நீங்கள் 10 ரூபா கொடுத்தாலும் தடவை பார்த்து கொடுத்துருவான், அவனுக்கு கரெக்டாக தெரியும்.
நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் எப்படான்னு. ஆமாம், நான் வாங்குகிற பொழுது அந்த வடிவத்தை வைத்துக் கொண்டு வேகமாக அந்த மீதியை கொடுத்துருவான் சில்லறே. அதுபோல வடிவம் என்பது பார்வையற்றவர்களுக்கும் தெரியும், நமக்கும் புரிய போதும். ஆனால் உருவம் என்பது பார்வை உடையவர்களுக்குத்தான் தெரியும், பார்வையற்றவர்களுக்கு தெரியாது. அப்போ நிறம் போன்றவை, நிறம் என்பது நமக்கு, உருவம் என்பது நிறம். அப்புறம் அழகு, அதனுடைய தோற்ற பொலிவு இருக்கு இல்லையா, அதனுடைய பொலிவு, இதெல்லாம் வந்து அழகாக இருக்கிற பொருள் அழகாக இல்லை, இந்த நிறம் இந்த நிறம் என்றெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பார்வை வேண்டும். எனவே என்ன செய்தார் நம்முடைய மெய்கண்டார், பார்வை அற்றவர்களுக்குள்ள வடிவமும் இதில் அடக்கி, பார்வை உள்ளவர்களால் பார்க்கிற நிறம் முதலிய போன்ற இதில் அழகு போன்றவர்களாக இருக்கு இல்லையா, அப்படி இருக்கிற எல்லா பொருள்களும் உணர்வு உரு எனின் அறிவுக்கு உணர்ந்தால், நீங்கள் உணர்ந்தால் எப்படி உணரப்போறீங்கன்னு அப்புறம் சொல்கிறேன். உணர்ந்தால் முதல்ல நாம் உணரப்படுகின்ற அல்லது அறியப்படுகின்ற பொருள்கள் எல்லாம் அசத்து என்று முதல் இலக்கணம், அறிவினால் அறிகின்ற பொருள் யாவும் அசத்தாதல் அரிதி. பாட்டு சித்தியார், அறிவினால் அறிந்த யாவும் அசத்து ஆதல் அரிதி, உன்னுடைய அறிவினால் அறிந்த அத்தனையும் அசத்து என்று முதல் இலக்கணம். அதோடு நிறுத்திப்போம், இப்போ தேநீர் இடைவெளி நினைக்கிறேன் இல்லையா. அசத்து பொருள் என்ற அந்த பொருளுக்கு நாம் ஒரு விளக்கம் மெய்கண்டார் தந்திருக்கிறார் என்று பார்த்தோம். அறிவினால் அறிந்த யாவும் அசத்து, நம்முடைய அறிவினாலே அறிகின்ற எல்லாம் அசத்துன்னு சொன்னால் உலகப் பொருள் எல்லாம் அசத்துன்னு தான் அர்த்தம் இல்லையா, அசத்துன்னு அர்த்தம். அதனால் என்ன பண்ணுறாங்க, முதலாவது நாம் இங்கேயே கூட அதை எழுதிக்கலாம், பின்னால் அங்கங்கே வருது, இன்னும் இங்கேயே நீங்கள் எழுதிக்கலாம். அசத்து என்பதற்கு நாம் என்னென்ன விளக்கம் தருகிறோம் என்று பார்த்தீங்கன்னா, முதலாவதாக சொல்கிறது இதுதான், அவரே மெய்கண்டாரே முதல்ல சொல்லிட்டார், அறிவினால் அறிகின்ற யாவும் அசத்துனர், அறிவினால் அறிகின்ற யாவும் அசத்துனர், அது முதல் இலக்கணம். அசத்து என்பதற்கு முதலாவதாக சொல்கின்ற விளக்கம் அது. இந்த இடத்துல இங்கே ஒரு அன்பர் கேட்டாருக்காக சொல்ல வேண்டியதாக இருக்குது, நம்ம பேச்சில் சொல்லும் பொழுது அறிவு உணர்வு புத்தி என்று சொல்கிறோம். உலகியல்ல நம்ம சாதாரணமாக அறிவு புத்தின்னு சொல்லிக்கலாம், தத்துவமாக பார்க்கிற பொழுது புத்தி என்பது ஒன்றை உணர்ந்து கொள்வதற்குள்ள கருவி, அது அதற்கும் உயிருக்கும் நேர் சம்பந்தம் கிடையாது, அதை துணையாக கொள்ளுகிறது, அது கருவி துணையாக இருக்குது. அதுதான் நம்ம அந்த பார்த்தோம், அவை சந்தித்தது ஆன்மா சகசமலத்து உணராது அமைச்சி அரசு ஏய்ப்ப ஐந்து அவைத்தத்தையும் நம்ம படித்தோம் இல்லையா, முன்ன போன வகுப்பு படித்தது, இப்போ நான் இப்போ நடத்தலை. அந்த அமைச்சர்கள் போல, ஒரு அரசனுக்கு அமைச்சர்கள் போல இருப்பார்கள் சில பேர், சில பேர் பணியாளர்களை காவலாக இருப்பார்கள் சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் நம்முடைய கருவிகள் கூட உயிருக்கு மிக நெருக்கமாக இருப்பையெல்லாம் அமைச்சர்னு சொல்கிறாங்க. அது இந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரம் எல்லாம் உயிருக்கு அணுக்கமாக இருக்குது. அதனால் நாம் என்ன நினைக்கிறோம், புத்தியும் அறிவும் ஒன்று என்பது போல நினைக்கிறோம், அது அல்ல. புத்தி வேறு, அது வடமொழி, அறிவு வேறு. புத்தியினுடைய செயல் என்ன என்றால் நிச்சயித்தல், அது ஒரு பொருளை நிச்சயிக்கும் அவ்வளவுதான், இது என்ன இது அன்ன என்று நிச்சயிக்கும் அவ்வளவுதான், இது தண்ணீரா பாலா என்று நிச்சயிக்கும். நிச்சயிப்பதற்கு உதவுவதற்கு ஒரு கருவி தேவை, அதுதான் புத்தி. நிச்சயித்த பின்னாலே சித்தத்துக்கு போற பொழுது சிந்திக்கிறது, சிந்திக்கிறது அதுதான் பதிவு, சிந்தித்தல் என்றால் பதிவு. அதனால நம்ம என்ன சொல்கிறோம், கேட்டல் சிந்தித்தல் ஒரு வார்த்தை போட்டு வரும், கேட்டதெல்லாம் நம்ம மறந்து போகுது இல்லையா, கேட்டதெல்லாம் மறந்து போகுது. ஆனால் 8 மணி ஆனோடனே சாப்பாட்டுக்கு மட்டும் மறக்காமல் ஞாபகம் வருது நமக்கு, அப்புறம் எங்கே போகணும் நமக்கு ஞாபகம் வருது, நம்முடைய பெயர் என்ன,
நம்முடைய மனைவியினுடைய பெயர் என்ன, யார் மனைவி, அவங்க யார், மக்கள் யார், இதெல்லாம் நமக்கு நல்லா பதிந்திருக்குது. என்ன காரணம் என்றால், சித்தத்தில் நன்றாக பதிந்திருக்கிறது. சிந்தித்து சிந்தித்து இது நன்றாக பதிந்திருப்பதாலே நமக்கு மறக்காது. அரைகுறையாக பதியவில்லை என்று சொன்னால், புத்தியில் வாங்கி சித்தத்துக்கு போகலன்னு சொன்னால் நமக்கு பதியாது. ஆனால் அது ஒரு நல்லது தான். பெருமான் வந்து சிலவற்றை மறந்து விடும்படியாக வைத்திருக்கிறான், சிலவற்றை மறக்காமல் வைத்திருக்கிறான். மறந்து விடும்படியாக என்ன சொன்னால், நமக்கு வருகின்ற எத்தனையோ துன்பங்கள் எவ்வளோ வந்திருக்கலாம், அதெல்லாம் நினச்சிட்டா இப்போ அழுதுட்டே தான் இருக்க வேண்டியதாக இருக்கும். எப்பொழுதோ வந்த துன்பங்களை அழுதும், ஆனால் அழுத நாள் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அப்புறம் மாறி போயிட்டே இருக்கு இல்லையா. பிரிய முடியாதவளை கூட நாம் பிரிந்து போகிறோம் ஒரு வாழ்க்கையில் என்று சொன்னால், எப்படிடா அவரை விட்டுட்டு இருப்பது என்று எண்ணலாம். இப்போ நான் என்னுடைய தந்தையார் அப்படி தான் எண்ணு, ஏன்னா அப்பா போயிட்டாங்கன்னா என்ன ஆகும், என்ன ஆகும், பயந்து பயந்து இருக்கும். அவங்க இருக்கிற பொழுது எனக்கு அந்த அச்சம் வரும். பலமுறை நான் கனவு கண்டு அவங்க இறந்துட்ட மாதிரி எழுந்துக்காரு. அந்த வயசாக ஆக இப்போ அவங்க போயிட்டாங்க, அது என்னால் ஒன்றுமே பண்ண முடியல கொஞ்ச நாள். இப்போ அது மறந்து தான் இப்போ பேசுகிறோம். அப்போ அந்த மறதி என்பதை பெருமான் தரவில்லை என்றால் அந்த உணர்ச்சியோடு நம்ம இருப்போம், அப்புறம் நம்முடைய வாழ்க்கை நடக்காது. எனவே எதையெல்லாம் நீ மறக்க வேண்டுமோ அதையெல்லாம் மறக்கும்படியாக செய்கிறான், எதை நீ மறக்கக்கூடாதோ அதை மறக்காமல் செய்கிறான். அதனால வள்ளுவர் சொன்னார், எதை ஒன்றாலும் மறந்துருப்பானே, செய் நன்றியை மறக்காதேன்னு. ஒருத்தர் செய்த நன்றியை மறக்காதேன்னு சொன்னார். அது அற வாழ்க்கைக்கும் சரி, சித்தாந்தமாக இருக்கிற தவ வாழ்க்கையும் அது பொருந்தும். ஏனென்றால் ஒருவன் செய்த நன்றி என்பதற்கு என்ன அர்த்தம் எழுதுகிறார் பரிமேல் எழுகர், அழகாக எழுதுகிறார். செய் நன்றி என்றால் நீ ஒன்றும் செய்யாமல் அவன் செய்த உதவின்றார். செய் நன்றி என்றால் செய்த உதவின்னு சொல்லவே இல்லை, நன்றினா நன்மைன்னு அர்த்தம், செய்த உதவின்னு சொல்லவே இல்லை. நீ ஒன்றும் செய்யாமல் அவன் செய்த உதவியை மறக்காத, செய் நன்றி என்று எழுதுகிறார். அந்த பாட்டு என்னன்றி கொண்டா இருக்கும், உய்வுண்டா உய்வில்லை, செய் நன்றி கொண்டமாக இருக்கு, செய் நன்றியை சொன்னார். இப்போ நாம் என்ன நினைக்கிறோம், பெருமான் நமக்கு கொடுத்துருக்கிறானே அது செய் நன்றியா, அல்லது நாம் செய்து அவன் கொடுத்தானா நன்றி இல்லையா. எல்லாம் அவன் தானே கொடுத்துருக்குறாங்க. எத்தனை விஷயங்களை நமக்கு தந்திருக்கிறான் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கூட இப்போ இங்கே இருக்கிறதுனால என்ன வந்து, இந்த மலேசியா நான் இங்கேருந்து வந்துட்டு தெரிஞ்சதுனால ஃப்ரீயாக இருக்குன்னு தெரிஞ்சு நிறைய இருக்குது. அங்கேருந்து ஃபோன் வந்துட்டு இருக்கு, அவங்ககிட்ட பேசிட்டுருக்கோம். நள்ளிரலு நட்டம் திருவாசகத்தை கேட்டாங்க, நள்ளிரல் நட்டம் பயின்றாடும் நாதன்றதுக்கு அவங்க கேட்டாங்க. என்ன அதுக்கு அர்த்தம் பொதுவாக அவங்க கேட்டாங்க, கேட்குறோம் கேட்பான். அது நான் சாதாரணமாக சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. மாணிக்க வாசகர் நள்ளிரலில் நட்டம் பயின்றாடும் நாதன்னு போடுறார். அந்த நள்ளிரவு என்றால் பெருமானுக்கு இரவு உண்டா பகல் உண்டா, அவனுக்கு எதுவும் கிடையாது இல்லை, அவனுக்கு எதுவும் கிடையாது. ஆனால் அந்த இடத்துல நள்ளிரவு என்பது மகா சங்கார காலம் என்று வைத்துக்கணும், எல்லாவற்றையும் அழித்த பின்னால் என்று வைத்துக்கணும். ஒன்று நட்டம் அல்லது நடம் என்பது, நடனம் அல்லது நடம் என்று சொன்னால் தமிழில் அது வடமொழி நடனம், தமிழில் ஆடல் என்று சொல்கிறோம். ஆடல் என்றால் தமிழில் தொழில் என்று அர்த்தம், தொழில்னா அர்த்தம், டான்ஸ் ஆடுறதுன்றது கிடையாது. ஆடல் என்றால் தொழில். நடராஜ பெருமா நடனமாடுகிறார்னு சொன்னால் டான்ஸ் ஆடுறதான், காஸ்மிக் டான்ஸ்லாம் சொல்கிறோம். ஆனால் அந்த ஆடல் என்பது என்ன, ஆடல் வல்லான் என்றெல்லாம் சொல்கிறோம் என்றால் ஐந்து தொழில், அதனால தான் ஐந்து தொழில் செய்கிறான். நடராஜ பெருமானுடைய உருவத்தில் ஐந்து தொழில் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, உண்மை விளக்க படிச்சுதான் தெரியும் உங்களுக்கு. அதில் வருகின்ற தோற்றம் துடியதனில் தோயும் திரி அமைப்பில் சாற்றிடும் அங்கியிலே சங்காரம் ஊற்றமாம் ஊன்று மலர்ப்பாரம் திரோதும் முத்தி நாந்த மலர்ப்பாதம் என்று சொல்கிறார் இல்லையா, ஐந்து தொழில். அப்போது ஐந்து தொழிலை செய்கின்றான் பெருமான், யாருக்காக, உயிர்களுக்காக தான் செய்கிறான். அப்போ நள்ளிரவில் மகாசங்கார காலத்திலே நட்டம் பயில்கின்றான் என்றால் ஐந்து தொழில் செய்கிறான்னு சொல்லிகிட்டே இருக்கிறோம். இப்போது நாம் என்ன பண்ணுறோம், இப்போ நாம் கூட ஒரு ஏதாவது ஒரு தொழில் தொடங்கினால் ஒரு தொழிலுக்கு ஆரம்பம்னு இருக்கும். முதல்ல ஒரு கிரவுண்ட் ஒர்க் போடுற மாதிரி இப்போ இந்த வகுப்பை நடத்த வேண்டும் என்றால் என்னென்ன செய்யலாம் என்று திட்டம் போடுறோம் முதல்ல. அதற்கு பின்னால் யார் யாருக்கு சொல்லணும், யாரை கூப்பிடணும், உணவுக்கு என்ன செய்கிறது, இதுக்கு என்ன செய்கிறது என்ற எல்லாவற்றுக்கும் ஏற்பாடு பண்ணுறோம் இல்லையா. அப்போ என்ன பண்ணுறோம், ஒரே சமயத்தில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம செய்கிறோம். ஆனால் பெருமானுக்கு அது முடியாது. காரணம் என்ன என்றால், அத்தனை உயிர்கள், அத்தனை உயிர்களையும் ஒரு சேர படைப்பதோ ஒரு சேர காப்பதோ அழிப்பதோ இல்லை. சில உயிர்களை படைக்கணும், சில உயிர்களை காக்கணும், சில உயிர்களை அழிக்கணும், சில உயிரை மறைக்கணும், சில உயிருக்கு அருளவணும். ஐந்து வகையான தொழிலை மாற்றி மாற்றி செய்யணும். உயிர்கள்னால் மக்கள் மட்டுமல்ல, எத்தனை உயிர் இருக்குது, அது மட்டுமல்ல சடப்பொருள்கள் எத்தனை இருக்குது, அண்டங்கள் கோளங்கள் அது சுற்றுது இல்லையா, இயக்கணும். அத்தனையும் பார்த்து கொண்டிருந்தால் எத்தனை கை இருந்தால் செய்ய முடியும். எல்லாவற்றையும் தவறாமல் செய்கிறான், ஒரு தப்பும் இல்லாமல் செய்கிறான், எந்த விதமாக தப்பும் இல்லாமல் பண்ணுறான். நீங்கள் பார்க்கணும். எனவே நடனம் என்பது தவறில்லாமல் செய்கின்ற ஒன்று. அதனால தான் நடனம் போட்டாங்க, கொஞ்சம் இந்த ஜதி மாறினாலோ போச்சு நமக்கு இல்லையா. ஆக
எந்த விதமான ஒழுங்குமுறையோடு மாற்றம் இல்லாமல் அந்த நடனத்தை செய்கிறான் என்றால், ஐந்து தொழிலை ரொம்ப ஒழுங்குமுறையோடு செய்கிறான். நள்ளிரவு போட்டார், அது என்ன அர்த்தம்னா நாம் தூங்குற நேரம்னு அர்த்தம். மகாசங்கார காலத்தில் உயிர் எங்கே இருக்குது, எல்லாம் தூங்குதுன்னா மறைஞ்சு கிடக்கு, எல்லாம் மறைந்து கிடக்கின்ற பொழுது அவன் ஆடுகிறான் என்று சொன்னால், நம்மையெல்லாம் தூங்க வைத்து விட்டு ஒரு தாய் தூங்காத குழந்தையை இரவெல்லாம் இழித்து கொண்டு தூங்க வைப்பது போல உயிர்களெல்லாம் கஷ்டப்படுது, அதை தூங்க வைக்க வேண்டும் என்பதற்காக அவன் என்ன செய்கிறான், ஒடுக்கம் எல்லாவற்றையும் ஒடுக்கி ஓய்வு கொள்ள செய்துவிட்டு அவனுக்கு ஓய்வு இல்லாமல் செய்கிறான் என்று பார்க்கிறோம். அதனால மாணிக்கவாசகர் நள்ளிரவில் நட்டம் பயின்றாரும் சொன்னார். இதை நான் கொஞ்சம் சுருக்கமாக உங்களுக்கு விளக்கினேன். விளக்கிட்டு அப்புறம் ஒரு விஷயம் சொன்னேன், நீங்கள் அப்படியே எடுத்துங்க, லெட்டரில் அதை அப்படியே எடுத்துங்க. நள்ளிரவில் என்றால் இரவுனே வைத்துக்கொள்ளுங்க, மகாசங்கார காலம்ன்றது ஒரு பொருள் தான். இரவு என்றே வைத்துக்கொண்டால் நாள்தோறும் நாம் தூங்குறோம், நாம் தூங்குற பொழுது எல்லாவற்றையும் உடம்புலாம் தூங்குது, உள்ளே இருக்கிற உறுப்பு என்ன பண்ணுது, எத்தனை வேலை செய்யுது, ஒன்றா ரெண்டா நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒன்றா ரெண்டா அவ்வளவு வேலையும் செய்கிறது என்றால் இயக்கி கொண்டு தான் இருக்கிறான். ஆக உடம்பை தூங்க வைத்துவிட்டு உள்ளே இருக்கிற அத்தனை உறுப்புகளை இயங்க வைக்கிறான்னா, ஒரு உடம்பா ரெண்டு உடம்பா என்றால், நள் இருளில் நாம் தூங்குகிற பொழுது அவன் தூங்கலை, அவனும் தூங்கிட்டான். அதுதான் நேற்று வாரியார் சொன்னான்னு சொன்னேன் இல்லையா, பஸ்ஸில் போகிற பொழுது ராத்திரி நைட் பஸ்ஸில் போகிற பொழுது இவங்கெல்லாம் தூங்குறாங்க என்று, நாம் கொஞ்ச நாள் தூங்கணும் கண்ணை முன்னால் என்ன ஆகும் என்றால் பேராபத்து. அதுபோல் பெருமான் தூங்குவது கிடையாது நமக்காக, நள்ளிரவில் நட்டம் பயின்றாலும் நாதன் என்று பார்க்கும். அதனால் அந்த பெருமைக்காக சொல்கிறேன். எனவே அறிவினால் அறிந்த நம்முடைய அசத்துக்காக சொல்ல வந்தது, நம்முடைய அறிவினால் அறிகிற பொழுது எல்லாம் புலன்கள், அறிவு புத்தின்னு சொல்றதுக்காக சொல்ல வந்தேன். புத்தி நிச்சயிக்கிறது, அது ஒரு கருவி, அது சடப்பொருள், அது கருவி. அறிவு உணர்வு என்று சொல்ற பொழுது மட்டும் கொஞ்சம் வேறுபாடு, ரெண்டும் ஒன்று தான் ஆனால் கொஞ்சம் வேறுபாடு. என்னன்னா உணர்வு என்பது நான் உணர்ச்சின்னு சொல்றோம் இல்லையா, எமோஷன் சொல்றோம், உணர்ச்சி, அது உணர்ச்சி, அது பெரும்பாலும் அதில் அறிவு பயன்படாது, அறிவு பயன்படாமல் அந்த உணர்ச்சி வந்துடும். எமோஷனில் கோபிச்சு கோபத்தை பேசுவோம், கோபப்படக்கூடாது என்பதுதான் அறம், படித்து வச்சுருக்கிறோம். ஆனால் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த முடியல, ஏதாவது ஒரு சின்ன விஷயம் தான் கோபிச்சுக்கிறோம், அதாவது ஏதாவது ஒன்று இழந்து போனால் வருத்தப்படுறோம். அப்போ இதெல்லாம் உணர்ச்சி வயப்பட்டது, அந்த உணர்ச்சிக்கு மேல்தான் அறிவு நிலை. அந்த அறிவு நிலையில் நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் இந்த உணர்ச்சிகளை கடந்து நீங்கள் இருக்கிறீங்க என்று அர்த்தம். அதனால்தான் புத்தி என்பது நிச்சயிக்கின்ற ஒரு கருவி, உணர்வு என்பது உணர்ச்சி மயமாக நாம் எண்ணுவது. நேற்று சொன்னேன், திருமுறைகள் எல்லாம் உணர்ச்சி மயமானவை, பக்தி உணர்ச்சியில் அவன் நிறைய பாடியிருக்கிறாங்க, அதில் போய் நாம் கேள்வி கேட்கக்கூடாது. ஆனால் சாத்திரங்கள் எல்லாம் அறிவாக சொன்னது, அறிவினாலே சொன்னது, ஆராய்ச்சியாக பண்ணது. எனவே அறிவு என்பது உயிருக்கு உள்ள உடைமை பொருள், உயிர் எப்பொழுது இருக்கிறதோ அதுவரை அந்த அறிவு இருக்கும். ஆனால் இந்த மனம் புத்தி அகங்காரம் உடம்பு இதெல்லாம் கூட வராது, உயிரோடு இருக்கின்ற உடமை அறிவு. புத்தி என்பதெல்லாம் இடையிலே வருகின்ற கருவிகள், உணர்வு என்பது மனம் சம்பந்தமாக வருகின்ற ஒன்று, அதிகமாக அந்த சித்தம் போன்றவை அதில் ஈடுபடாது. மனசில் பட்ட உடனே அழ ஆரம்பிச்சிடுறோம், கோபப்படுறோம் இல்லையா, அது உணர்ச்சி. இருந்தாலும் அறிவுக்கும் உணர்ச்சிக்கும் ரொம்ப வேறுபாடு கிடையாது. அப்போ அறிவினால் அறியணும்னு சொன்னால், நாம் அறிவினால் அறியலை, இப்போது நேற்று சொன்னது ஞாபகம் வச்சுங்க, அறிவினால் அறியலை, பொறிகள் மூலமாக நாம் அறிகிறோம், புலன்கள் பொறிகள் மூலமாக நாம் அறிகிறோம். அப்போது எப்படி சொல்லணும், புலன்கள் பொறிகள் மூலமாக அறியப்படும் புலன்கள் அவையெல்லாம் அசத்து. புலன்கள் எத்தனை, சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் இல்லையா, ஐந்து, ஐந்து புலன்களும் என்றால் இவையெல்லாம் அசத்து பொருள். சுவையை அசத்து பொருள் என்றால் சுவை உள்ள பொருள்கள் எல்லாம் அசத்து, ஒளி அசத்து என்று சொன்னால் ஒளி உள்ள பொருள்கள் எல்லாம் அசத்து என்று ஐந்து புலன்களை கொண்டிருக்கின்ற தாங்குகின்ற அவையெல்லாம் அசத்து. பெருமானுடைய படைப்பில் எப்படி வைத்திருக்கிறான் என்றால், உங்களுக்கு ஒரு சுவை என்று சொன்னால் அதற்கு ஏதாவது ஒரு பொருள் இருக்கணும், பொருள் இருந்தாலும் சுவை, வெறும் சுவையை சொல்ல முடியாது. தேன் என்றால் அது இனிப்பு சுவை, வேம்பு என்றால் கசப்பு சுவை என்று பொருள்கள் மூலமாகத்தான் அந்த சுவை வெளிப்படும். என அவையெல்லாம் அசத்து பொருள். அப்போ அறிவினால் அறிந்த யாவும் அசத்து, ஐந்து புலன்கள் சுவை ஒளி உருவோச நாற்றம் என்று நாம் அறிவினால் அறியலை, புலன்களால் அந்த அறிவுக்கு போகிறது இல்லையா,
எனவே புலன்கள் மூலமாக அறிகின்ற அத்தனை பொருள்களும் அசத்து. ஒன்று. இரண்டாவது ஒரு விளக்கம், அறிவினால் அறிந்த யாவும் அசத்து என்று ஒன்று சொல்லிட்டு, இரண்டாவதாக சொல்கிற பொழுது இப்படி சொல்லுங்க, பொருள்களில் வந்து பொது இயல்பு சிறப்பு இயல்பு என்று ரெண்டு இருக்கும், பொது இயல்பு சிறப்பு இயல்புன்னு ரெண்டு இருக்கும். அதில் சிறப்பு இயல்பும் பொது இயல்பும் முறையாக அறிய வந்தால் அவையெல்லாம் அசத்து பொருள். சத்து பொருளுக்கு பொது இயல்பு கூட தெரியாது, சிறப்பு இயல்பு தெரியவே தெரியாது, பொது இயல்பும் தெரியாது. ஆனால் அசத்து பொருளுக்கு பொது இயல்பு அதனுடைய சிறப்பு இயல்பு இரண்டும் தெரியும். அப்போ என்ன எழுதணும், பொது இயல்பு சிறப்பு இயல்பு அறியப்பட்டால், பொது இயல்பு சிறப்பு இயல்பு அறியப்பட்டால் அது அசத்து, அசத்து பொருள். மூன்றாவது விளக்கம், அது சுலபமாக இருக்கும், தோன்றி நின்று அழிகின்ற அத்தனை பொருளும் அசத்து பொருள். தோன்றி நின்று அழிகின்ற, தோன்றி நின்று அழிகின்ற அத்தனை பொருளும் அசத்து. அதற்கப்புறம் நான்காவதாக சொல்லுகின்ற பொழுது, முதல்ல ஆரம்பத்தில் சொல்லும் பிரமாணம் பிரமேயம் ஒரு வார்த்தை சொல்லியிருப்போம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பிரமாணம்னா என்ன, பிரமேயம் என்றால் என்ன என்று அவர் சொன்ன சொல்லு ஞாபகம் இல்லையோ? அதாவது ஒரு பொருளை நாம் அறிகின்ற பொழுது, பொருள் அறியப்படும் பொருள், அறிகின்ற நாம் அறிபவன், நம்முடைய அறிவு இருக்கு இல்லையா, அறிவுக்கு அறிவு ஒன்று உண்டு. அப்போ அறிவு அறிபவன் அறியப்படும் பொருள், அறிவு அறிபவன் அறியப்படும் பொருள். அறிபவன் என்பவன் ஞாத்தா என்று சொன்னேன், அறிவு என்பது ஞானம் என்று சொன்னேன், அறியப்படும் பொருள் ஞேயம் என்று நான் சொன்னேன். இந்த மூன்று ஞாபகம் வச்சுங்க, அறிவு அறிபவன் அறியப்படும் பொருள் ஞாத்தா, அறிபவன் ஞாத்தா, அறிவு ஞானம், அறியப்படும் பொருள் ஞேயம், ஞேயம் சொல்வாங்க அறியப்படும் பொருள். இந்த அறியப்படும் பொருள் தான் பிரமேயம் சொல்வாங்க, பிரமேயம் என்று சொல்வாங்க, அறியப்படும் பொருள் தான் பிரமேயம், அறிவு தான் பிரமாணம். நமக்கு அப்ப என்ன சொல்றார், பிரமாணத்தினால் அறியப்படுகின்ற பிரமேய பொருள்கள் எல்லாம் அசத்துன்னு, பிரமாணத்தால் அறியப்படுகின்ற பிரமேய பொருள் எல்லாம் அசத்து. அறியப்படும் பொருள் பிரமேயம், அறிவதற்கு உதவும் கருவி, அறிகருவி, அது பரம் அறிவதற்கு உதவுது. அப்போ பிரமாணத்திற்கு அடங்குகின்ற எல்லாம் பிரமேய பொருள் எல்லாம் அசத்துன்றார். அதுக்கப்புறம் இன்னொரு விளக்கம், ஒரு காலத்திலே உண்டு என்று தோன்றுகின்ற பொருள்கள், இதெல்லாம் இப்போதான் இருக்கும் அப்புறம் போயிடும், நமக்கே தெரியும். ஒரு காலத்திலே இப்போ ரொம்ப ஃபேமஸாக ஒன்று சொல்கிறாங்க, இதுவும் கடந்து போகும் என்று ஒரு வார்த்தை சொல்கிறாங்க எல்லோரும் இல்லையா, துன்பம் வந்தால் இதுவும் கடந்து போகும், இன்பம் இதுவும் கடந்து போகும், அந்த மாதிரி ஒரு நிலை நமக்கு இருந்தால் ஒன்றுக்கு பிரச்சனை கிடையாது என்று ஏதோ மேல்நாட்டில் ஒரு எழுதின ஆங்கில கவிதையாக அதை எடுத்து சொல்கிறாங்க, இதுவும் கடந்து போகும் என்று சொல்கிறாங்க. அப்போது ஒரு பொருளை பார்க்கிற பொழுது இது இப்போ இருக்குது இன்னும் கொஞ்ச நாளாக போய்விடும் என்று, அப்பொழுது மட்டும் உண்டு என்று தோன்றுகின்ற பொருள் எல்லாம் அசத்துன்றாங்க. அப்பொழுது மட்டும் உண்டுன்னு தெரியுது, எனவே அது அசத்து. அப்புறம் ஆறாவது அவன் சொல்ற பொழுது, பாசஞானம் பசுஞானம் இவற்றால் அறியப்படுகின்ற பொருள் எல்லாம் அசத்துன்றான். பாசஞானம் பசுஞானம் இவற்றால் அறியப்படும் பொருள்கள் எல்லாம் அசத்து. பாசஞானம் பசுஞானம் இவற்றால் அறியப்படும் பொருள் எல்லாம் அசத்துனர். சைவ சித்தாந்தம் ஏறக்குறைய
அசத்து என்பதற்கு இந்த விளக்கங்களை தருது. இது மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். இது எல்லாத்துக்கும் நம்ம படைப்படலாம். நீங்கள் உலகப் பொருள்களுக்கு எல்லாவற்றையும் நீ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அடங்கும். இப்போ நான் சொன்ன அத்தனையும் உங்களுக்கு உலகப் பொருளுக்கு அடங்கும். உலகை கடந்த பொருளாக இருக்கிற பெருமானுக்கு அடங்காது, இதுக்கு அடங்கும். சரி, இப்போ நான் ஒன்று முதல்ல ஒன்று சொல்ல மாருங்க, காரணத்தில் உண்டு காரியத்தில் இல்லை, அப்புறம் காரியத்தில் உண்டு காரணத்தில் இல்லைன்னு சொன்னேன் இல்லையா, அதை மட்டும் கொஞ்சம் மறுபடியும் வாங்க, அது கொஞ்சம் மறுபடியும் இல்லைங்க. சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுகிறது, காரணத்தில் உண்டு காரியத்தில் இல்லை, காரணத்தில் இல்லை காரியத்தில் உண்டு ரெண்டு சொல்கிறாங்க இல்லையா. நாம் அதை இன்னும் தெளிவாக விளங்கிக் கொள்வதற்காக நான் சொல்கிறேன், காரணத்தில் உண்டு காரியத்தில் இல்லை தான், காரியத்தில் நிலையாக இல்லை என்று போடணும். அது அப்போ சொல்லக்கூடாது, அதான் இப்போ சொல்கிறேன். காரணத்தில் நிலையாக உண்டு, காரியத்தில் நிலையாக இல்லை. மண்ணிலே பானை நிலையாக இருக்குது, எந்த நேரத்தில் நீங்கள் மண்ணில் பானை செய்யலாம், ஆனால் செய்துவிட்ட பானை நிலையாக இருக்கும்னா சொல்ல முடியாது, அது எப்போனாலும் உடையலாம். நேற்று இருந்தால் இன்றைக்கி போன மாதிரி நேற்று செய்த பானை இன்றைக்கி போயிடலாம், செய்கிற பொழுதே கூட உடையலாம் இல்லையா, செய்கிற பொழுதே உடையலாம், கொஞ்ச நாளில் உடையலாம். அதுதான் சொன்னாங்க நம்ம சித்தர்கள் பாண்ட பாட்டு, அதுதானே நந்தவனத்தில் ஒரு ஆண்டியாக பண்ணாங்க அது இல்லையா, நம்ம உடம்புக்கு தான் பண்ணாங்க. ஒரு குயவன் செய்கிற பானை போலன்னார், நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் நாலு ஆறு மாதம் பத்து மாதம் இல்லையா குயவனை வேண்டினான், தோண்டி கொண்டு வந்தானே அது ஜாக்கிரதானே வச்சு மண்பானையில் அதை கூத்தாடி கூத்தாடி டான்ஸ் ஆட ஆடணும்னு இல்லையா, டான்ஸ் ஆடணும். இந்த உடம்பு கொடுத்தா ஏன் டான்ஸ் ஆடுற, ஒழுங்காக இருக்கணும் இல்லையா, போட்டு உடைச்சிடா என்று சொல்கிறார் இல்லையா. அதுபோல் இவர் சொல்கிறார், திருமூலர் சொல்கிறார், எவ்வளோ விஷயங்கள், குடம் உடைந்தால், இப்போ மண் குடல் இருக்கையா, குடம் உடைந்தால் ஓடு என்று வைப்பார், உடல் உடைந்தால் ஒருபோதும் வையார் என்றார் இல்லையா, அதில் ஏதாவது கொஞ்சம் உதவி வைக்கிறாங்களா என்றார் இல்லையா. குடம் உடைந்தால் ஓடு என்று வைப்பர், மண்பானை உடைஞ்சா கூட ஓடு ஏதாவது உதவும் வைப்பா, விளக்கத்தெல்லாம் சொல்லுவோம், குடம் உடைந்தால் மண் குடம் உடைந்தால் ஓடு என்று வைப்பர், உடல் உடைந்தால் ஒருபோதும் வையார் என்று. எப்போ எடுக்க போகிறாங்க, போன உடனே அதான் கேட்போம் இல்லையா, ஏன்னா அடுத்த வேலை நமக்கு இருக்குது இல்லையா, போய் சாப்பிடணும் கொள்ளணும் மற்ற வேலை இருக்கு இல்லையா என்றால், உடல் உடைந்தால் ஒருபோதும் யாரு. அப்போது காரியத்தில் நிலையாக இல்லை, காரணத்தில் நிலையாக உண்டு. நம்முடைய சைவ சித்தாந்தம் தெளிவாக சொல்லுகிறது, காரணத்தில் சூக்குமாக இருக்கிறது, காரியத்தில் தூலமாக இருக்கிறது, காரணத்தில் நிலையாக இருக்கிறது, காரியத்தில் நிலையாக இல்லை. அதனால் இப்போ பார்க்கிற அத்தனையும் காரிய பொருள்கள் தான், எல்லாம் செய்யப்படும் பொருள், நாம் பார்க்கிற எதுவாக இருந்தாலும் செய்யப்படும் பொருள் தான், மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க, எல்லாவற்றையும் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. படைக்கப்பட்ட பொருள்களெல்லாம் தோன்றி நின்று அழிவது, படைக்கப்பட்ட பொருள்களுக்கெல்லாம் படைக்கின்றவன் ஒருவன் தேவை, இதெல்லாம் வைத்து தான் முதல் சூத்திரத்தில் உலகம் படைக்கப்பட்டது, உலகம் அசத்து பொருள். இப்போ நான் சொன்னதெல்லாம் பார்க்கலானே, தோன்றி நின்று அழிகின்றது, பிரமாணத்தினாலே அழியப்படக்கூடியது, இதெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உலகம் என்பது படைக்கப்பட்ட பொருள் என்று அந்த அந்த முடிவுக்கு வந்து அதை படைக்கின்றவன் பெருமான் என்று முதல் சூத்திரத்தை சொன்னார். அதுதான் கொஞ்சம் விளக்கமாக இங்கே சொல்லுகிறார், நீ பார்க்கின்ற எல்லா பொருளும் அசத்துப்பா அப்படின்ட்டு, அப்புறம் சத்துனா என்ன என்று விளக்க போகிறார். இப்போ அப்போ என்ன பண்ணார், தெளிவுபடுத்தார் முதல்ல, நாம் பார்க்கிற அத்தனையும் சத்து அசத்து பொருள், நாம் பார்க்காத ஒன்று தான் அது சத்து பொருள், அது பார்க்காத ஒன்று பெருமான் தான் என்று சொல்கிறோம். பார்க்காத ஒன்று என்றால் இன்னும் அதுதான் சொல்ல போகிறார். இப்போ உணர்வுரு என்றால் அது அசத்து, நீங்கள் உணராது என்றால், உணரப்பட முடியாது என்றால் இல்லாத பொருள். அப்போ எப்படி எழுதுனது, அறிகின்ற பொருள் எல்லாம் அசத்து, நாம் சொல்கிற சைவ சித்தாந்த இலக்கணம் அது. இப்போ அது அசத்து இன்மையெல்லாம் விட்டுருங்க, நாம் சொல்கிறது உணர்வுரு என்றால் அது அசத்து, அது அறியப்படுகின்ற பொருள் எல்லாம் அசத்து, அறியப்பட முடியவில்லை என்றால், அறியப்பட முடியவில்லை என்றால் இப்போ எப்படி சொல்லியிருக்கணும், உணர்வுரு அறியப்படுகின்ற பொருள் என்றால் சத்து, உணரப்பட முடியவில்லை என்றால் அசத்துன்னு சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லலை அவர், உணரப்படுகின்ற பொருள் எல்லாம் அசத்துன்னுட்டார். அப்போ உணர்கின்ற பொருள் உணரப்படவில்லை என்று சொன்னால் இல்லாத பொருள் தானே, இல் பொருள்னர் இன்மையினர் இல் பொருள், உணரப்பட முடியாதெல்லாம் இல் பொருள் என்றால் அது கிடையாதுன்னு அர்த்தம், உணராது எனின் இன்மை. அப்போ அந்த சூத்திரத்தை எப்படி எழுதணும், உணர்வுரு எனின் அசத்து, அதை மாற்றணும். அப்புறம் உணராது எனின், அங்கே எனின் இல்லை, ஆனால் உணராது எனின் இன்மை, இந்த எனின்ற வார்த்தை ரெண்டுத்திலும் போடணும், உணர்வுரு எனின் அசத்து,
உணராது எனின் அது இன்மை, அது இல்லாதது. உணரவில்லை என்றால் இன்மைன்னர். அப்போ சரியாக விளக்கம் கொடுத்தார். இப்போ அடுத்து சொல்கிறார் ஆறாவது சூத்திரத்தில். இப்போ என்ன கேட்க போகிறார், ஆறாவது சூத்திரம் ஏறக்குறைய பதி இறைவரை பற்றி சொல்ல வருகின்ற ஒன்று. அதான் ஐயாவும் சொன்னாங்க. இப்போ கடவுள் உணரப்படுகின்ற பொருளா உணரப்படாத பொருளா? கடவுள் என்ற பெருமானை நாம் உணர்கின்றோமா உணரவில்லையா? நாம உணரும், நிச்சயம் உணரும், சந்தேகம் கிடையாது. உணர்ற உணர்ந்தா இருக்கிறார். ஆனால் பொதுவாக நீங்க பார்க்கிற பொழுது எந்த தத்துவ தரிசனங்களை நமக்கு என்ன வேடிக்கைன்னு சொன்னா, இந்திய தத்துவ தரிசனங்கள்ல பட்டியல் போடலாம். லோகாயுதம், பௌத்தம், நாலு வகை பௌத்தம், அதில் நாலு நாலு பேர் இருக்காங்க, சமணம், தர்க்கம், சாங்கியம், மீமாம்சை, அடுத்து வருகின்ற மாயாவாதம் என்கின்ற வேதாந்தம். அவங்களும் கடவுள் கொள்கை இல்லாதவங்க தான், ஆனால் கடவுள் இருந்து சொல்கிறாங்க. ஏழு பேருங்க, பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம், அவங்கெல்லாம் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கின்ற அத்தனை பேரும் கடவுள் இல்லைன்றவங்க. என்ன சார் இப்படி சொல்கிறீங்களே, தரிசனங்கள் ஆராய்ந்து ஆராய்ந்து பார்த்து கடவுள் உண்டு தானே சொல்லணும் என்றால், கடவுள் உண்டு என்று சொல்லுகின்ற ரொம்ப குறைவு. ஆராய்ந்து பார்த்து தத்துவ தரிசனங்களில், ஆனால் உலக மக்கள் பொது மக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆராயாத மக்கள் எல்லாம் கடவுள் உண்டு ஒத்துட்டான். இன்றைக்கு நாம் ஒன்றும் ஆராய்ச்சியே பண்ணலை, நம்ம அறியாமலே அந்த உணர்ச்சி வருகின்றது. மாணிக்கவாசர் தான் பயப்படுறார். என்ன சொல்றார், எத்தனை ஆறு கோடி மாயா சக்திகள் வேறு வேறு தம் வேலை வேறு வேறாக தொடங்கி வேலை தொடங்கிச்சான். ஆறு கோடி மாயா சக்திகளாக என்னை மயக்குகிறது, என்னடா பண்றது என்று பார்க்கிற பொழுது, தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகுது. எனக்கு தெய்வம் இருக்கிறதல்லவா, காப்பாற்றும் அல்லவா என்று எண்ணம் வந்ததான். எண்ணம் வந்த உடனே என்ன ஆயிற்று, ஆப்தமானார் அயலவர் கூடி நா தடும்பு ஏறி நாத்திகம் பேசினார். நீங்க உருப்பட்டா கூட சுத்தி இருக்கிறோம், உருப்பட விட மாட்டான், அதான் அர்த்தம். அது அப்படி சொல்லாம வேற மாதிரி சொல்றாரு இல்லையா? என்ன சொல்றார், நண்பர்கள் என்று சொன்னால் நல்ல வழி தானே காட்டணும். ஆப்தமானார், ஆப்தமானார் நம்பிக்கைக்குரியவர்கள். அயலவர் என்றால் வேறு சில பேர், நமக்கு சம்பந்தமே இல்லாதவன். நமக்கு சம்பந்தமுடைய நம்பிக்கையுரிய என்ன சொல்கிறான், அதெல்லாம் கடவுள்லாம் கிடையாதுப்பா, ஏன் கெட்டு போகிற, ஒழுங்காயிரு என்று ஒருத்தன் சொல்கிறான். நான் வந்து அதை சொல்கிறத கேட்டுக்கிறானே பல பேர், அவனும் சேர்ந்துட்டான் கூட, சேர்ந்து அவனும் சேர்ந்து அவர் சொல்கிறதாம்மா சரி நம்புப்பா என்று. நான் நல்ல வழிக்கு போனால் ஆத்தமாதாரம் சொல்லுகிறார்கள், நாத்தெழும்பு ஏறி நாஸ்திகம் பேசுகிறார்கள், நாத்தெழும்பு ஏறுகிறார்கள். யார், அயலவரும் என்று சொன்னார். அப்போ என்ன ஆகிறது, இவ்வளவு கஷ்டத்துக்கிடையிலே கடவுள் நம்பிக்கை வர வேண்டும், உணர்ச்சி வர வேண்டும். அதான் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது, இயல்பாக அந்த உணர்ச்சி தெய்வம் என்பதோ சித்தம் நமக்கு இயல்பாக வரும்னார் விவேகானந்தர். வேடிக்கையாக சொன்னார். விவேகானந்தர் என்ன பண்ணுறார், இந்த மனசுக்குள்ளே எத்தனையோ விகார உணர்ச்சிகள்லாம் பேய் போல பூதம் போல கத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கிடையில் மெல்லிய குரலாக, ஒற்றை குரல் போல, கடவுளே கடவுளேன்னு சொல்லுதான், ஒன்று சொல்லுதான். சொல்கிறத கேட்டுட்டு ஆய் உட்கார் உட்கார் உட்காருந்தான் இல்லையா, சில பேர் கூட்டத்தில் ஆய் உட்காரான்றான் இல்லையா. அதே மாதிரி உள்ளத்தில் ஆயிரக்கணக்கான விகார உணர்ச்சிகள் வந்து கூக்குரல் இடுகின்றதே, ஒற்றை குரலாக கடவுள் உண்டு என்று அந்த குரல் லேசாக கேட்குதான், வெளியே வரக்கூடாது என்று அதை அழிச்சுடுறாங்க என்றால், ஆன்மீக உணர்ச்சி எவ்வளோ கஷ்டம், ஆன்மீகமாக வருவது எவ்வளோ கஷ்டம்னு எழுதுகிறார். அதனால் தத்துவங்களில் இவங்கெல்லாம் ஆராய்ச்சியாளர், தர்க்கம் சாங்கியமெல்லாம் எவ்வளவோ ஆராய்ந்தவர்கள், விஷயங்களை ஆராய்ந்தவர்கள். தத்துவ தரிசனங்களில் தர்க்கம் என்பது அன்றைக்கி சொன்ன அளவை முறைகளை சொன்னவர்கள், ஒரு பொருளை பற்றி பொது இயல்பு சிறப்பு இயல்பு சொன்னால் இல்லையா, அளவை முறைகளை சொன்னவர்கள் அவங்க. சாங்கியர்கள் எத்தனை தத்துவம் என்று எண்ணிக்கை சொன்னவர்கள் அவங்கெல்லாம், அவங்களாம் சரியாக சொல்லியிருக்காங்க. சாங்கியம், மீமாம்சை எப்படி ஆராய்ச்சி பண்ணணும், ரிசர்ச் மெத்தடாலஜி எப்படி ஆராய வேண்டும் என்று சொன்னோம். இவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் தான், ஆனால் முடிவாக பார்க்கிற பொழுது கடவுள் இல்லை என்று போகிறாங்க எல்லாம் பார்க்கணும். அதனால் அதான் கேட்குறார், உணர்வுரு அசத்து என்றால் பெருமான் உணரப்படக்கூடியவனா உணரப்பட முடியாதவனா என்று கேட்டால், நாம் என்ன பதில் சொல்கிறோம், உணரப்படாதவனும் அல்ல உணரப்படுபவனும் அல்ல. அதான் பௌத்த மாதிரி சொல்றோம் இல்லையா, அதான் அறியக்கூடியவன் தான் ஆனால் அறியக்கூடாதவனும் தான். மாணிக்கவாசகர் சொல்றா இல்லையா,
ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானேன்னார். ஓராதார் என்றால் ஆராயாதவர்கள், உன்னை பற்றி சிந்தனை என்று ஆராயாமல் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க உள்ளத்தில் எங்கே ஒளிஞ்சிட்டு இருக்க, அங்கேயே ஒளிஞ்சிட்டு இருக்கணும். அதாவது வீட்டை திருடு போகக்கூடாதுன்னு சொன்னால் திருடங்கட்டியே சாவி கொடுக்குற கதை அது. பெருமான் வெளியே தேடினா தேடுவான்னு அவர் எங்கே போய் ஒளிஞ்சிட்டார் என்றால் இங்கேயே நம்மகிட்டே ஒளிஞ்சிட்டார், நம்மகிட்டே ஒளிஞ்சிட்டார். ஏதோ ஒரு படத்தில் காவல்துறை வந்து இந்த ரெய்டு வரா மாதிரி ஒரு தேட வருவாங்க, தேட வர நிறையா மனம் வச்சுருப்பான், அது எங்கடா வைக்கிறதுன்னு பார்த்து என்ன பண்ணால் கொண்டு போய் கண்ணாடிக்கு பக்கத்தில் வச்சுருவான், நல்ல முகம்பாக்குற கண்ணாடி வச்சுருவான். காவல்துறை வேகமாக வருவான், வந்து தேடுறதுக்காக வருவான், இப்படி வந்தவொடனே கண்ணாடி பார்ப்பான், இப்படி இப்படி மட்டும் போயிடுவான், எல்லாம் தேடுறதை மறந்து போய் தன்னுடைய உருவத்தை பார்த்து போயிடுவான். அப்புறம் அவனும் போயாச்சு, ஒன்றும் இல்லைன்ட்டு அவன் மட்டும் பறந்து எடுத்துருவான். எங்கே வைத்தா அகப்படாதோ அங்கே வைத்தான் இல்லையா. அதே போல் பெருமான் எங்கே வைத்தால் அவனை சீக்கிரம் அகப்பட முடியாதோ வெளியே வைத்தால் தேடினா போய் கண்டுபிடிச்சிடுவான். ஏன்னா அஞ்சு புரி நமக்கு இருக்குது இல்லையா, உள்ளத்துக்குள்ளே ஒளிஞ்சிட்டானா. ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கின்ற ஒளியானார், பேர் ஒளியானவன்றார். பேர் ஒளி ஆனவன் அவன் ஒளிந்திருக்கிறான் என்றால் வள்ளுவர் சொல்ல வெறும் மாணிக்கவாதன் பாடுறாரு, இன்று எனக்கு அருளி இருள் கடிந்து உள்ளத்து எடுகின்ற ஞாயிறுனர். நிறைய சூரியன் தோன்றான் பார்க்குறோம், நாள்தோறும் பார்க்குறோம், அவன் நல்ல ஒளி எனக்கு. அவன் எழுந்து போனால் அப்புறம் மாலையில் விழுந்துடுறான், ராத்திரியில் அவனை பார்க்க முடியல, பகலை தான் பார்க்க முடியும். பெரியாளாக இருந்தால் கூட பகலில் பார்க்க முடியாது, இரவில் பார்க்க முடியாது. ஆனால் பெருமான் இங்கிருந்து எழுகின்றான், எந்த நேரமும் பார்க்கலாம்னார், எந்த நேரமும் பார்க்கலாம். அப்போது ஒளியான் என்று சொன்னால் ஒளிமயமானவன் தான், ஆராயாத போது ஒளித்து கொண்டிருக்கின்றான். அதனால் தான் பெருமானை கள்வன் சொல்லுவாங்க. ஞான சம்பந்த பெருமான் தோடுடைய செவியின் பாடின பொழுது கள்வன் உள்ளம் கவர் கள்வன், எங்கே ஒளிந்திருக்கிறான், உள்ளத்திலே ஒளிந்திருக்கிறான், உள்ளம் கவர் கள்வன் என்று சொன்னார். அந்த கள்வன் என்றால் ஒளிந்திருப்பது தெரியாது, முதல் விஷயம், மறைந்திருப்பது தெரியாது, எல்லா இடத்திலும் மறைந்திருக்கிறான் என்பதைத்தான் சித்தாந்த பின்னால் சிவஞானம் வந்து படிக்கப் போகிறோம். அழகாக சொல்லியிருக்கிறார் நம்முடைய அப்பர் பெருமான், விறகில் தீயில் அந்த பாட்டு சொல்ல முடியுமா, விரகில் தீயினன் பாலில் படுமை போல் மறைய நின்றுடன் மாமணி சோதியான், உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன் நிற்குமே. சொன்ன ஞாபகம் எனக்கு, அருமையான பாட்டு, பல பேர் சொன்ன பாட்டு தான். இந்த பாட்டை எப்படி படிக்கணும்ன்றது சொல்றது, அதுதான் சொன்ன பாட்டு. பெருமான் எப்படி மறைந்திருக்கிறான், உள்ளத்தில் ஒளிந்திருக்கிறான்னு சொன்னோம் இல்லையா, உணரப்படுகள் கூடையவன் தான், ஆனால் மறைஞ்சிருக்கிறான், கல்வன் போல மறைஞ்சிருக்கிறான். அதுக்கு அவர் அழகாக என்ன பண்ணார், விறகில் தீயினன்னு படிக்கிறோம் பாட்டை, விறகில் தீயின் படிக்கக்கூடாது, விறகில் தீயில் நண்பாலில் படும் நெய் போல் அப்படி பிரிக்கணும். நண்பால் என்றால் பசும்பால், பெருமானுக்கு உரியது நண்பால், பாலே பாலில் எது நான் பசும்பால் தான் நல்ல பால், பாலில் இருக்குது ஒட்டகப்பால் இருக்குது, கழுதப்பால்லாம் இருக்குது, எருமைப்பால் இருக்குது, ஆனால் பசும்பால் தான் சிறந்தது என்று சொல்லி ஆனைந்து ஆடும் என்று நாம் சொல்கிறோம் இல்லையா. எனவே விறகில் தீயில் நண்பாலில் படு நெய் போல் மறைய நின்றுடன் மாமணி சோதியான், உறவுகோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடையவும் நிற்குமே. ரொம்ப சின்ன பொழுதில் வாரியார் சுவாமிகளுக்கு விளக்கம் கேட்டு விளக்கம் கொடுத்து நான் கேட்டிருக்கிறேன். அவர் என்ன சொன்னார் பாட்டில், இந்த பாட்டில் மூன்று உதாரணம் சொல்லுகிறார்னர் அவர் சொன்னது, பெரியவர் அவர் சொன்னது, அதுக்கு அப்புறம் கருத்து வேறுபாடு வந்துடுச்சு. அவர் சொன்னது முதல்ல சொல்லு, நான் எனக்கு அவர் முதல்ல அறிமுகம், அந்த பாட்டு அறிமுகமான பொழுது வாரியார் சுவாமிகள் விளக்கம் தான் முதல்ல எனக்கு அறிமுகமாச்சு. அப்போ அதில் மூன்று உதாரணம் சொன்னார், விறகில் தீ முதல்ல, பாலில் நெய், மாமணி சோதியான் இருக்கலையா, மாணிக்க ஒளி, மாணிக்கத்தினுடைய ஒளி, மூன்று சொன்னார் அவர். மணினா மாணிக்கம், விறகில் தீ, பாலில் நெய், மாணிக்க சோதி, இந்த மூன்று உதாரணம் சொன்னார். இதை சொல்லிட்டு அவர் சொன்னது, அப்போ எனக்கு அது புரியல, அவர் சொன்னது என்ன, உயிர்களில் மூன்று வகை இருக்கிறது. ஒன்று நம்ம சித்தாந்தம் படிக்கணும், நம்ம சித்தாந்தம் படிச்சுக்கோ அப்புறம் புரிஞ்சுட்டோம், விஞ்ஞானகலர், பிரளயாகலர், சகலர். நம்ம போனவுக்கு சொன்னோம் இல்லையா, விஞ்ஞானகலர் என்றால் ஆணவம் மட்டும் உள்ள ஒரு மலம் உடைய உயிர்கள்,
பிரளயாகலர் என்றால் ஆணவம் கண்மை இரண்டு உடையவர்கள், சகலர் என்றால் ஆணவம் கண்மம் மாயை மூன்று உடையவர்கள். இதில் நாமெல்லாம் சகலர்கள், ஏனென்றால் எதையும் விடுறது கிடையாது, எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடும். ஆணவம் கொண்டா, கண்மம் கொண்டா, மாயை கொண்டா என்று எல்லாத்தையும் வாங்கி வைத்ததுனால இப்போ எதையும் நம்ம வேண்டான்னு சொல்கிறதே கிடையாது, எல்லாத்தையும் வாங்கிட்டோம். அது நம்ம புத்தி. எனவே சகலர்கள் நாமல், எல்லாவற்றிலும் ஒரு மயக்கம் நமக்கு இருக்கும், எல்லாவற்றிலும் ஒரு விருப்பு வெறுப்பு இருக்கும். இதெல்லாம் நீ விரும்புவேன், இதெல்லாம் வெறுப்பே பட்டியல் போடலாம். அப்போ இதெல்லாம் கண்மங்கள், வினை நமக்கு. இது எதனால் என்றால், நான் என்று சொன்னால் உன் பேரை சொன்னால் உன் கோபம் வந்துடும். பேரை சொல்லாமல் திட்டுவண்ணா, என் பேரை சொல்லாத சொல்கிறோம், என்ன பேரை சொன்னால் என்ன போச்சு உனக்கு இல்லையா, இந்த பேர் கடைசியில் வரப்போதாகவும் கூட, ஆனால் பேர் மேலே ஒரு ஆசை, அதெல்லாம் ஆணவம். அப்போ யான் எனது என்ற செருக்கு, இதெல்லாம் நமக்குள்ள சொத்துக்கள். இப்படி இருந்தால் சகலர்கள். அதில் மாயை மயக்கம் நீங்கினால் அவர்கள் பிரளயாகலர், ரெண்டு மலம் தான், ரெண்டு குற்றம் தான் அவனுக்கு. கண்மம் நீங்கினால் அவர்கள் ஆணவத்தோடு இருக்கின்றவர்கள், ஆணவ மலம் உடையவர்கள், அது வாசனை உடையவர்கள், அவர்கள் விஞ்ஞானங்கள் என்று சைவ சித்தாந்தம் பிரிக்குது. இதை பாட்டில் திருமுறையில் எப்படி சொல்லுகிறார் தான் விளக்கினார். என்னென்னா பாட்டில் எப்படி இருக்குது, உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் உருக வாங்கி கடையவும் நிற்குமேன்னார். அந்த காலத்தில் விறகிலே தீ வர வேண்டும் என்றால் தீக்கடை கோல் என்று ஒன்று இருந்தது, அதை போட்டு கடைவாங்க, பிடிச்சி கடைவாங்க. பாலில் நெய் வர வேண்டும், வெண்ணெய் வர வேண்டும் என்றால் அதற்கு தயிரில் போட்டு கடையணும். பாலில் கிடைக்கல, தயிரில் கிடையும் இல்லையா, அதை பால்னு பாட்டில் சொல்கிறார். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அப்புறம் மாணிக்க சோதி என்று சொன்னார் வாரியார் சொன்ன விஷயம், உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன்னிற்குமே என்ற பொழுது, மாணிக்கத்தை கூட நீங்கள் பட்டை தீட்டலாம், அது ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை, ஒளிவட வேணா கொஞ்சம் லேசாக பட்டை தீட்டினா அது ஒளி வந்துடும் இல்லையா, லேசாக அப்படி தொடச்சி கொஞ்சம் பட்டை தீட்டினா அது ஒளி வரும். அப்புறம் தயிரை கடைய வேண்டுமென்றால் கொஞ்சம் பிடிச்சி கஷ்டப்பட்டு கடையணும், அப்போ தான் வெண்ணெய் வரும், அதை விட விறகுக்கு கஷ்டம் இல்லையா. அப்போ என்ன சொன்னார் பாட்டில் எப்படி சொல்கிறார், முருக வாங்கி கடைய முன்னு சொல்கிறார். அப்போ கடைய முன்னிற்கும், வாங்கி கடைய முன்னிற்கும், முருக வாங்கி கடைய முன்னிற்கும் என்று மூணாக பிரிக்கணும்னார். வாங்கி கடைவது ஒன்று, முருக வாங்கி கடைவது ஒன்று இல்லையா, சொல்கிறோம் இல்லையா, கடைய வாங்கி கடைய முருக வாங்கி கடை. கடைய என்பது மாணிக்கத்திற்கு, மாணிக்கத்தை லேசாக சொன்னால் அது வந்துடும். வாங்கி கடைய என்றால் தயிர், முருக வாங்கி கடை என்றால் விறகு. அப்போ பெருமானை அறிய வேண்டும் என்றால் சில பேருடைய உள்ளங்களில் கண்ணாடியில் தூசு படிவது போல அப்படி தொடச்சா பெருமான் தெரிஞ்சுடுறான், அது லேசாக தெரிஞ்சு விடுறான். சில பேர் அப்படி அல்ல, தயிரில் கடையிறது போல கொஞ்சம் கடையணும், கொஞ்சம் கஷ்டப்பட்டால் அப்புறம் பெருமான் தெரிவான். சிலதெல்லாம் விறகு மாதிரி, அந்த விறகும் காஞ்ச விறகாக தான் இன்னும் கஷ்டம், இது ஈர விறகாக தான் கஷ்டம், அதை காய வைக்கணும், காய வச்சு தான் கடை, ஈர விறகில் வராது என்று. இப்படி விறகு, பால், மாணிக்கம் என்று மூன்று சொன்னார். ஆனால் அது அவர் பெரியவர் சொன்னது, நான் அது மறுக்கிறத நினைக்காதீங்க. பின்னால் நம்மளாம் படிக்கிற பொழுது அந்த பாட்டுக்கு வேறு மாதிரி பொருள் சொல்ல வேண்டும். விறகில் தீயில் நண்பாலில் படு நெய்போல் அப்படின்ட்டார், அவ்வளோதான், நெய்போல், அந்த போல் என்றால் அது போலன்ட்டார். அப்போ சொன்ன உதாரணம் எத்தனை, ரெண்டு தான், விறகை சொன்னார், பாலை சொன்னார், ரெண்டு தான் சொன்னார். விறகில் தீயில் நண்பாலில் படு நெய் போல மறைய நின்றுடன், பெருமான் மறைஞ்சிருக்கிறான், விறகலை மறைஞ்சி தீ மறைஞ்சிருப்பது போல, பாலில் நெய் மறைந்திருப்பது போல மறைந்திருக்கிறான், மறைய நின்றுடன். யார், மாமணி சோதியார், மாணிக்கம் போல ஒளிவிடுகின்ற மாணிக்க கூத்தன், அவன் எங்கே மறைந்திருக்கிறான், விறகலை மறைஞ்சிருக்கிறான் தீர் போல, பாலில் மறைஞ்சிருக்கிற வெண்ணெய் போல மறைஞ்சிருக்கிறான் என்று மாமணி சோதியார். அந்த மாமணி சோதியை விளக்க வேண்டும் என்றால் முருக வாங்கி கடைய வேண்டும் அப்படின்னார். இந்த முருக வாங்கி கடை என்பது விறகுக்கும் பாலுக்கும் தான். இப்போ விறகு எப்படி என்றால், இப்போ சொன்ன இல்லையா, ஈர விறகு காய்ந்த விறகு ரெண்டு. பாட்டில் அப்பர் பெருமான் நெய் அல்லது வெண்ணெய் பாலில் வருமா, வராது, தயிர் தான் வரும். பாட்டு எப்படி அவர் பாடியிருக்கணும், விறகில் தீயில் நல்ல தயிரில் வருகின்றன சொல்லியிருக்கணும், ஆனால் நல் பாலில் இருந்தார். அப்போ என்ன அர்த்தம், பாலிலே நெய் வரும் இருக்குது, ஆனால் தெரியலை, அதை தயிர் ஆக்கணும் இல்லையா, தயிர் ஆக்க வேண்டும். அப்போ பாலிலே நெய் எண்ணெய் இருந்தாலும் தயிர் ஆக்க வேண்டும் என்றால் எவ்வளோ கஷ்டப்படும் தெரியுங்களா,
பாலை சுட வைக்கணும், காய வைக்கணும் இல்லையா, அளவாக காய வைக்கணும், சூடாக்கணும். சூடாக்கி ரொம்ப சூட்லேயும் புறக்குத்தக்கூடாது, அளவாக பார்த்து குத்தணும், சரியான சூட்டில் குத்தணும். புறக்குத்த பிற்பாடு அசைக்கக்கூடாது, அப்படியே வச்சுருக்கணும், அதை மூடி வச்சிடணும். அது போச்சா போச்சா வந்து தான் தயாராச்சா தயாராச்சான்னு பார்த்துட்டு இருக்கக்கூடாது இல்லையா, அது மூடிடணும். அது மறுநாள் காலையில் பார்த்தா பால் வர தயார். அவர் தெரியும் இல்லையா அந்த விஷயம். என்ன பண்ணார், இறைவனுடைய வெளிச்சம் நமக்கெல்லாம் இல்லாமல் இருக்குது, நமக்கெல்லாம் இருக்குது. எது போல என்றால், ஈர விரைகளே நெருப்பிருப்பது போல நாமெல்லாம் இருக்கிறோம். நாமெல்லாம் உங்களை சொல்ல பொதுவாக சொல்கிறேன் இல்லையா, அவங்களை சொல்ல தப்பாக நினைக்காதீங்க. நான்கு வகையான நிலைன்னு சொன்னாங்க, சைவ சித்தாந்தம், மந்ததரம், மந்தம், தீவிரம், தீவிரதரம். நான்கு வகையான சத்திரிபாதம், பெருமானுடைய அருள் வீழ்ச்சி என்பது உயிர்களுக்கு நான்கு வகையாக இருக்குது. யாரையும் விடலை, எல்லாரும் பெருமான் கொடுத்துட்டு இருக்கான், எல்லாரையும் அருளையும் எல்லாரையும் அருளால் பார்த்துட்டு இருக்கிறான். எல்லாரையும் அருளால் பார்த்திருந்தாலும், எப்படி சூரியன் பகல்ல தோன்றிய சூரியன் பார்வையற்றவர்களுக்கு தெரியல, தெரியாது. எவ்வளவு ஒளியாக இருந்தாலும் பார்வையற்ற தெரியல, அது சூரியன் குற்றம் அல்ல, பார்வை குற்றம். அதுபோல பெருமான் எல்லா இடத்துக்கும் கலந்திருந்தாலும், எல்லா உயிர்களுக்கும் பார்த்திருந்தாலும், இந்த நான்கு வகையாக மந்ததரம், மந்தம், தீவிரம், தீவிரதரம். இப்போ என்ன பண்ணணும், மந்ததரம் என்பதுக்கு நேராக ஈர விறகுன்னு போட்டுக்கணும், ஈர விறகு. மந்ததரம் ஈர விறகு, மந்தம் காய்ந்த விறகு, மந்தம் காய்ந்த விறகு, தீவிரம். அப்புறம் தீவிரம் ஒண்ணும், தீவிரம் பாலில் நெய், பால் நெய்னா தண்ணி தான் கொடுக்குறாரு, பால் நெய், பால் நெய். தீவிரம் பாலில் நெய், நெய்னா அங்கே வெண்ணெய்ன்னு அர்த்தம், நெய்னா வெண்ணெய் வைத்துக்கணும். தீவிர தரம் என்று போட்டு தயிரில் வெண்ணெய் அல்லது தயிரில் நெய். இப்போ முருக வாங்கி கடைய முன் நிற்குமே சொன்ன இல்லையா, அது பொதுவான சொல்லுதான். முருக வாங்கி கடைய முன் நிற்குமே என்கிற பொழுது, தயிரையும் அப்படி முருகதான் கடையணும், கொஞ்சம் கஷ்டம் இருக்குது, விறகும் கஷ்டம் இருக்குது. அதனால் வாங்கி கடையிலனா இப்படி கிடையாது, இப்படி கிடைத்தால் வாங்கி கிடையிறது பேர் முருக என்று சொன்னார். அதிலிருந்து வெளிப்படுவதற்காக முருகி வெளியே வரணும் இல்லையா, தீ வெளியே வர வேண்டும், வெண்ணெய் வெளியே வரணும், அது முருகன் சொன்னார். அப்போ பாலை கடை தயிரை கடைந்தால் வெண்ணெய் வரும், விறகை கடைந்தால் தீ வரும் என்று சொல்வது போல, பெருமான் மறைந்திருக்கின்றவன் இந்த நான்கு தீவிரதரமாக இருக்கின்ற நான்கு வகையான சத்திரிபாதர்களுக்கும் இந்த உதாரணம் சொன்னார். இந்த உதாரணத்தை வைத்துத்தான் விறகிலே வருகின்ற தீ போல மந்தருக்கும் அந்த தரத்துக்கும், பாலிலே வருகின்ற பொழுது பாலை கொஞ்சம் மாற்றணும் இல்லையா, தயிராக மாற்றணும். உபதேசம் தான் அது, ஒரு சின்ன துளி இருக்கு இல்லையா, அது என்ன என்றாலும் உபதேசம், குருவினுடைய உபதேசம் தான் துளி. பால் பக்குவப்பட்டு சூடாக ரெடியாக இருக்குது தயிர் ஆவதற்கு, நல்லா எல்லாவற்றையும் படித்து வச்சாச்சு, இப்போ எல்லாம் படித்து ரெடியாக இருக்கிறோம் நாம்போ. உபதேசம் என்ற ஒரு துளி வந்தால் அப்படியே மௌனம் தான், அசையாமல் எப்படி அந்த பானை பால் பானை அசையாமல் தயிராகிறதோ அதுபோல செயலெல்லாம் அற்று போய், நம் செயல் அற்று இந்த நாம் அற்றபின் நாதன் தன் செயல் தாரே என்று உந்தி வர என்று சொன்னார் இல்லையா. அசையாமல் நாம் இருந்தோம்னா செயல் வேண்டியது கிடையாது, என் செயலால் ஒன்றும் ஆவதில்லை வர்றோம் இல்லையா. அதனால எல்லா நின்செயல் என்றறிந்தே என்றார் இல்லையா. அப்படி இருக்கிற பொழுது தீவிரதரமாக உங்களுக்கு அந்த உபதேசம் பெற்றவுடனே ஞானம் வரும் என்றுதான் அந்த நான்கு வகையாக சொன்னார். எனவே உணரப்படுதல், இப்படி நான்கு வகையாக நாம் பெருமானே உணர்கின்றோம். எனவே பார்க்கிற பொழுது உணரப்பட முடியாதவர் இருக்கு இல்லையா, அதல்ல உணரப்படக்கூடியவன் தான். அதனால் என்ன பண்ணணும், உணரப்படக்கூடியவன் தான், சாதாரண நிலையிலே அவன் உணரப்பட முடியாதவன் என்பதை எப்படி எடுக்கலாம் என்றால், விளக்கம் இருக்கட்டும் முதல்ல. சாதாரண ஒரு வார்த்தை சொல்கிறேன், ஊனக்கண்ணுக்கு அவன் தெரிய மாட்டான், ஞானக்கண்ணுக்கு தெரிவான். இது பொதுவாக சொல்கிற வார்த்தை, ஊனக்கண்ணுக்கு அவன் தெரிவது கிடையாது, ஞானக்கண்ணுக்கு அவன் தெரிவான். அது என்ன அர்த்தம், ஊனக்கண்ணுக்கு இந்த புலன்கள் தான் தெரியும், சுவை ஒளி ஊரோசை நாற்றம்னு சொன்னா இந்த புலன்கள் தான் தெரியும், இந்த பொருள் மாயாகாரிய பொருள்கள் தான் தெரியும் ஊனக்கண்ணுக்கு. அது எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, எவ்வளோ சிறியதாக இருந்தாலும் அதெல்லாம் ஊனக்கண் தான். அந்த சயின்ஸில் தெரியாத ஒன்று நுண்ணோக்கியில் பார்க்குறாங்க இல்லையா,
மைக்ராஸ்கோபிக் நேச்சர், அதுவும் சரி தொலைநோக்கா எதுவாக இருந்தாலும் அது ஊனக்கண்தான். அப்போ ஊனக்கண்ணுக்குத்தான் இந்த உலகப் பொருள் தெரியும். பெருமான் உலகை கடந்தவன், எனவே அவன் ஞானக்கண்ணுக்கு தெரிவான். இது புரிவதற்காக சொல்கிறது. அது அப்புறம் எப்படி வைத்துக் கொள்ளணும், ஊனக்கண் என்று போட்டு பாசஞானம் பசுஞானம், பாசஞானம் பசுஞானம் இரண்டுக்கும் அவன் தெரிய மாட்டான். ரெண்டுக்கும் தெரியாது, உலகப் பொருள்களினாலே அவனை தெரிந்து கொள்ள முடியாது, நம்முடைய அறிவினாலே தெரிந்து கொள்ள முடியாது, நாம் முயற்சி செய்து ஆராய்ச்சி பண்ண முடியாது. ஆன்மாவினுடைய ஞானங்களாலும் அறிந்து கொள்ள முடியாது, ஆன்மாவிற்கு அறிவை தருகின்ற பாசங்களாலும் சொல்ல முடியாது. இதுதான் உங்களுக்கு அடிமுடி தேடிய படலம். புராணமாக சொன்னாங்க, புராணமாக சொன்ன பொழுது திருமால் அயன் பிரம்மன் இல்லையா, திருமால் என்பவன் மால் என்றால் மயக்கத்தை தரக்கூடியவன், மாயாக்காரியம் கண்ணன் மாயன் அவங்கெல்லாம் தெரியும் இல்லையா, பாரதத்தில் இப்படிலாம் செய்கிறான் ஐயா பாரத பிரசிங்க இருக்காங்க அவங்களுக்கு தெரியும், மாயை இல்லையா கண்ணன் எல்லாம் மாயை, எனவே மாயாகாரியமாக இருக்கின்றவன் திருமால், எனவே திருமாலினாலே காண முடியவில்லை என்றால் மாயாகாரியங்களாலே பெருமானை அறிந்து கொள்ள முடியாது, மாயையாலே முடியாது. இந்த மாதிரி மாயாகாரியங்கள், இது பாசஞானம், இது பாசஞானம். பசுஞானம் என்றால் அயன் பிரம்மா, அவன் வேதத்திற்கு தலைவன், வேதத்தை படிக்கிறான் படைக்கிறான், எனவே அறிவினாலே ஆராய்ச்சியினாலே அது பசுஞானம், நான் அறிந்து கொள்வேன் என்று போனான். அப்போ இந்த இரண்டு பேரில் புராணம் எப்படி இருக்குது, அடிமுடி தேடுகிற பொழுது முடியை தேடுகிறேன்னு போனான் பிரம்மா, திருமுடியை தேடுகிறேன் அடியை தேடுகிறேன்னு சொல்லி திருமால் போனார். தேடி பார்த்துட்டு முடியலை, திருமால் திரும்பி வந்துட்டார், திருமால் திரும்பி வந்துட்டார், என்னால் பார்க்க முடியலன்னார். முடியை பார்க்க போன அந்த பிரம்மன் என்ன பண்ணான், முடி கண்டேன் என்று அயன் பொய் மொழிந்தானே, திருமூலர் திருமந்திரத்தை சொல்கிறார், அடி கண்டிலேன் என்று அச்சுதன் மொழிந்தான், திருமடியை பார்க்கலன்னு சொன்னான். ஆனால் முடி கண்டிலேன் என்று சொன்னது கண்டேன்னு சொன்னது அயன், முடி கண்டேன்னு சொன்னான் இல்லையா பொய் மொழிந்தான் என்று சொல்கிறார். அப்போ என்ன ஆகிறது, மாயா காரியங்களை காட்டிலும் இந்த அறிவு பசு ஞானம் இருக்க மோசமானது, அவளை சீக்கிரம் ஒத்துக்காது இறைவனை. மாயாகாரியங்களாவது ஏதோ ஒரு வகையிலே அது பயன்படும் பெருமானுக்கு, ஆனால் நம்முடைய செருக்கு இருக்கு இல்லையா, இந்த செருக்கு இருந்தால் பூசை எடுத்துக்கொள்ள மாட்டான். நீ செய்கிற பூக்கள் போடுகின்ற ஆராதனை எல்லாம் மாயாகாரியம், நேற்று சொன்னேன் படம் மாயாகாரியம், பூ மாயாகாரியம், தண்ணி எல்லாம் மாயாகாரியம், அதில் செய்கிற பொழுது ஆணவம் என்ற செருக்கு இல்லை என்றால் தான் அந்த பூசை சரி, இல்லை என்றால் பொக்கம் மிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பான் பெருமான் சிரிப்பான்றார். வஞ்சனையோடு செய்கிறவன் அந்த செருக்கோடு செய்தால் அந்த பூசையை பெருமான் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதுக்கு தான் அடிமூடி தேடிதுன்னு சொல்லி, வேதத்தை படைத்தவன் பசுஞானம் தான் 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 கண்டுபிடிக்க முடியும் என்று போனான், ஆனால் அவன் பொய்மொழிந்தான். மாயா காரியங்களுக்கு அதிபதியாக இருக்கின்ற திருமால் காணவில்லை என்றால் மாயையாலும் அடைய முடியாது, பசுஞானத்தாலும் அடைய முடியாது என்பது தான் அந்த அடிமுடி தேடிய படலம் என்பதனால ஊனக்கண்ணுக்கு அவன் அகப்பட மாட்டான், ஞானக்கண்ணுக்கு அகப்படுவான். நமக்கு வரப்போகிற சிவஞானபுரத்தில் ஊனக்கண் உணரா, ஊனக்கண் உணராத ஒரு பதியை ஞானக்கண்ணில் சிந்தை நாடி என்று நம்ம அங்கே விளக்க போகிறோம். அதனால் அப்போது காண முடியுன்றதுக்கு ஒரு வார்த்தை போடுறார், இருதிறன் அல்லது, இருதிறன் அல்லதுன்னு இல்லையா பாட்டில், உணரப்படுகின்ற அசத்தும் அல்ல உணரப்படாத இன்மையும் அல்ல இல்லாத பொருளும் அல்ல, அதாவது அர்த்தம் இருதிறன் அல்லது என்றால் உணரப்படுகின்றதும் அல்ல உணரப்படாததும் அல்ல, உணரப்படாதது சொன்னால் இன்மையாக போயிடு இல்லாத போடுது, அப்போ அசத்து பொருளும் அல்ல இல் பொருளும் அல்ல அப்படி நீங்கள் எழுதணும். நாம் சைவ சித்தாந்த முறைப்படி எழுதுற பொழுது உணர்வு என்றால் அசத்து பொருளும் அல்ல இல் பொருளும் அல்ல இருதிறன் அல்லது. அதுக்கு என்ன ஒரு அடைமொழி கொடுத்தார், சிவசத்தாம், சிவசத்தாம் என சிவசத்து அப்படின்னார். இப்போ தமிழில் ஓசை சொற்களாக பலது உண்டு,
கத்தரான்னு வச்சுங்க, ஏன்னா ஓன்னு கத்துறான் அப்படிங்கிற ஓன்னு கத்துறான் என்று ஓன் ஒரு வார்த்தை நாம் சொல்லுவோம். அதுபோல் அந்த காலத்தில் சில ஓசைகள் நமக்கு உண்டு. அதாவது அந்த பறவைகளை ஓட்டுறதுக்கு இல்லையா, பறவைகளை ஓட்டுற பொழுது ஆலோலம் பாடுதல் ஆலோலம் பாடுதல்னு சொல்லுவாங்க. திரைப்புணத்தில் இருக்கின்ற பெண்களெல்லாம் கிளிகளை ஓட்டுகிறார்கள் என்றால் ஆலோலம் பண்ணுகிறார்கள் என்று வரும். படகு படகு ஓட்டுகிற பொழுது அது ஏலேலோ ஏலேலோன்னு சொல்கிறோம் என்று பார்க்கிறோம். அது ஆலோலம், இது ஏலோலம்னு சொல்கிறோம் ஒரு வார்த்தை. இதெல்லாம் அந்த ஓசைகளாக வருது. பழைய தமிழில் நாவலோன்னு கத்துவாங்களாம், நாவலோ என்று கத்துவாங்களாம். அதெல்லாம் ஒரு சொற்கள் அந்த காலத்தில் இருந்திருக்குது ஓசையில் சொல்லுகின்ற போது. அதுபோல திருவாசகத்தில் சொல்கிறார், இப்போ ஐயோன்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல நமக்கு, ஐயோ ஐயோன்னு கத்துற மாதிரி ஐயோன்னு சொல்லாதப்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த நல்ல வார்த்தை தான் தமிழில், அது தப்பாக போச்சுப்போம். ஐ என்றால் வியப்பு என்று அர்த்தம், மகிழ்ச்சின்னு அர்த்தம், வியப்புன்னு அர்த்தம், அதிசயம்னு அர்த்தம். அதிசயப்பட்ட ஐ என்று சொல்லி ஐயோ அப்படின்னு ஒன்றும், அதான் ஐயோன்றது. இப்போ ஐயோன்னு போவான் அப்படின்னு பாரதியார் கூட பாடுறாரு இல்லையா, ஐயோன்னு போவான். அதுபோல் ஐயோன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அது அல்ல, அது யாரோ ஒரு சொல்கிறாங்க ஐயை, ஐயோ என்பது யமனுடைய மனைவி பெயருது, எனவே ஐயோன்னு சொன்னால் அந்த அவன் வந்து பிடிச்சி போயிடுவான். மனைவி பெயர் ஐயோ இருந்தால் நிச்சயம் கிட்ட வரவே மாட்டான் பிரம்மா இல்லையா, யமன் வரமாட்டான், அங்கே ஏன்னா நம்ம போவான்னு சொல்லி வைக்கிறாங்க இல்லையா அப்படின்னு. அது அல்ல, ஐ என்றால் வியப்பு. அதனால தான் நம்முடைய அப்பர் பெருமான் பாடுகின்ற பொழுது அத்தாவு நடிகேனை அன்பாலார்த்தாய் என்ற பாட்டை சொல்கிற பொழுது இத்தனையும் எம்பரமோ ஐய ஐயோ எம்பெருமான், ஐயோன்னு ஐயான் அடிச்சுக்கிறார் இல்லையா, ஐயோன்னு வியக்கிறார். என்னையா என்னையும் ஆள முடியுமா, இத்தனையும் எம்பரமோ ஐய, பித்தனேன் பேதையேன் பேயேன் நாயேன், பிழைத்தனைகள் அத்தனையும் பொறுத்தாயே, இதெல்லாம் யார் ஐயோ என்று ஐயோன்னு வியப்பு சொல்கிறார். எனவே ஐ என்பது வியப்பு, ஐயோன்னு இப்போ சொல்ல ஆரம்பிச்சு இல்லையா. சிவா இதில் நம்முடைய இதில் திருவாசகத்தில் நஞ்சு வருகிறதான் திருப்பார்கடல் கடந்து, எல்லாம் ரெடியாக காத்துக்க நான் சாப்பிடலான்னு பார்த்தா நஞ்சு வருது, ஐயோன்னு ஓடுறோம் அத்தனை பேரும். எப்படி அவிதாயிடும் அவர்னர், அவிதான்னு ஒரு வார்த்தை போட்டார், அவிதா ஐயோன்னு கத்துறார், அவிதாயிடும் அவர் என்று சொன்னார். அவிதா என்று சொன்னால் ஐயோன்னு ஓடுறான்னு அர்த்தம் தேவர்கள் அந்த காலத்தில் திருவாசகத்தில். சேக்கிழார் பார்த்தார் இந்த தேவ பசங்க தான் அவிதான்னு சொல்லுவாங்க அப்படின்னு அவர் ஒரு இடத்துல சொல்ல வேண்டியதாக இருக்கு. என்னன்னு சொன்னால் நம்முடைய எரிபத்த நாயனார் வரலாற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவகாமி ஆண்டார், அவங்க என்ன பண்ணுறாரு, அவர் பூ கொண்டு போவார், பூக்குடலிலே பெருமானுக்கு பூ கொண்டு போகிறார். அப்போது அந்த ஊரில் இருக்கின்ற பட்டத்தரசு பட்டத்து யானை வருகின்றது, அது என்ன பண்ணுறது, பூக்களை கொடுத்து கீழே செஞ்சுடுது போட்டு தேய்ச்சி விடுது. வந்தது கோபம் எரிபத்தருக்கு, அவர் வெட்டி விட்டார்னு நமக்கு தெரியல பார்க்கணும். அப்போ பூக்கள்லாம் சிதறி கிடப்பொழுது சிவகாமி ஆண்டார் கத்துறார், ஐயோ குழந்தை ஐயோ பெருமானுக்கு எடுத்துக்கொண்ட பூ போயிடுச்சே, பூஜை கெட்டுப்போச்சே என்று ஐயோ தானு சொல்லணும் இல்லையா, அவிதானு சொல்லலாம். அவிதானு சொன்னால் தேவர்களுக்குரியது. சேக்கிழார் மாத்துறார், சிவதா சிவதான்றாராம், கத்துக் கொடுக்குறாரு ஒரு வார்த்தை நமக்கு இல்லையா. கஷ்டப்பட்டா சில சைவர்கள் என்ன சொல்லணும் என்றால் சிவதான்னு சொல்லுங்க, ஐயோன்னு சொல்லாதீங்க, அவிதான்னு சொல்லாதீங்க, சிவதா சிவதா என்று கட்டுகிறார்னா இந்த சிவதா என்பதற்கு தேப்போம் எழுதுறார். இது என்ன வார்த்தைகள் எனக்கு புரியலை, என்னென்னோ பாரு எனக்கு புரிஞ்சிருக்குது, சிவதா என்று புரியவில்லை. சிவனை நோக்கி சொல்லுகின்ற ஒரு ஓலம், சிவனை நோக்கி சொல்லுகின்ற ஓலம் என்றால் துன்பத்திலே கூட அடியார்கள் பெருமானை மறக்க மாட்டார் என்பதற்கு சேக்கிழார் சொல்லுகின்ற வார்த்தை அவிதா என்பது. அதனால இருதிறன் அல்லது அதுக்கு என்ன பெயர் என்றால் சிவசத்துனர் ஒரு பெயர் கொடுக்குறாருங்க மெய்கண்டார், சிவசத்து என்று சொல்கிறார். அருமையான காயினை, அருமையான சொல் ஆட்சியது. சத்துன்னா படிச்சிருக்கும் வேதங்கள்லாம், நீங்கள் போனால் சத்தாக இருந்தது, அது பலவாக ஆவேன் என்று எண்ணியது எல்லாம் வரும். ஏக்கம் சத் விப்ரா பகுதா வதந்தி, இதெல்லாம் வேதங்களில் சொல்கிற விஷயங்கள், சத்து சத்துன்னு வரும். சத்துப்பொருள் என்று சொன்னால் பெருமானுக்கு சொல்லுகிறவர்கள் சத்துன்னு சொல்லக்கூடாது என்று, ஏன்னா சைவ சித்தாந்தம் மூன்றையும் சத்துனுச்சு. நேற்று முந்தானத்தை சொன்ன பாருங்க, சத்து சித்து ஆனந்தம் டிக் பண்ண சொல்லலையா, கொஞ்சம் திருப்பாருங்க, அதில் பதி பசு பாசம் இருக்கும் இருக்கு இல்லையா. நேத்தான் சொன்னால் சொல்லிருப்பேன், நே சொல்லியிருப்பேன் அதான், ஆமாம் சரி இது சொன்னேன், எட்டு குணங்கள் சொன்னேன். சத்து சித்து ஆனந்தம் இருக்கு இல்லையா, இந்த சத்து என்பது என்ன என்றால் பாசமும் சத்து, பசுவும் சத்து, பதியும் சத்துன்னு சொன்னேன், மூன்றும் சத்து. அப்புறம் சித்து உள்ளது ஆனந்தம் உள்ளது தனியாக சொன்னோம். மூன்று புறம் பதி பசு பாசம் என்ற மூன்று புறம் சத்து என்று சொன்னால் நமக்கு புரியாத புறம் இருக்கா, என்ன பண்ணாங்க மாற்றினார்கள், மாற்றுகள் தான் சிவசத்துன்னார். நம்முடைய ஆறாம் ஊர்ப்பால் வந்து
சத்து என்பதற்கு சிவசத்துன்னு பொருள் கொடுக்கிறார். அப்ப என்ன எழுதிக்கணும் அந்த இடத்துல? அங்கே எழுதினாலும் எழுதுங்க, இல்லை இன்றைக்கு இருக்கிற ரோட்ஸ்ல எழுதினாலும் எழுதுங்க. பதி பசு பாசம் போட்டுக்கிட்டு பாசம் சடசத்து, அதுக்கு சட என்று ஒரு அடைமொழி கொடுக்கணும். சடப்பொருளாக இருக்கின்ற சத்து பொருளான சத்து தான், நிலையானது தான், ஆனால் சடப்பொருள் பாச பாசம் சடசத்து. பசு என்று போட்டு சதசத்துன்னு போடணும், சா தா போடணும். முன்னது டா, இப்போ சொன்னது தா. சதசத்து, அது பின்னால் விளக்கலாம். பசு சதசத்து. அப்போ பதி சிவசத்து. முதல்ல சத்து என்றால் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாம் சத்து பொருள் என்றால் அதில் வேறுபாடு இருக்கிறது அல்லவா என்று சொல்லி, பாசம் என்றால் சடசத்து, பசு என்றால் சதசத்து, பதி என்றால் சிவசத்து. இருதிறன் அல்லது, அசத்துமல்ல இல்லாத பொருளும் அல்ல, இருதிறன் அல்லது சிவசத்தாம் என, அது சிவசத்து என்று இசைக்கும் மண் உலகே சிவசத்து என்று சொல்லும் என்று சொன்னார். இதுதான் அந்த நூற்பாவினுடைய அடிப்படையாக இருக்கின்ற கருத்து. இதற்கு மேல் விளக்கங்கள்லாம் இருக்குது. எப்படி நேரம் இருக்குமா? அடுத்து ஸ்டெப்பு போகணும், ஒரு அடுத்து ஒரு ஒரு செய்தி போகணும். அது சொல்லாமா? ஒரு பத்து நிமிஷம் இருக்கலாமா? சரி சரி, அப்போ அந்த தொடங்கி வச்சிட்றேன். அதாவது அடுத்து இது இதான் நம்ம விளக்கம். இப்போ என்ன சொல்லியிருக்கார், நம்ம என்ன தெரிஞ்சிட்டோம், சத்துப்பொருள் அசத்துப்பொருள் என்று ரெண்டு தெரிந்து கொண்டு, இன்மை அசத்து என்றால் இன்மை என்று மற்ற மதங்களெல்லாம் சொல்லுகின்றன, நாம் இன்மைன்னு சொல்லலை, இல்லாத பொருள் கிடையாது என்று, நில்லாத பொருள் என்று சொல்லும், நிலையில்லாத பொருள் என்று நாம் சொல்கிறோம். அசத்து என்பதெல்லாம் நிலையில்லாத பொருள் என்று தான் பொருள் கொள்கிறோமே தவிர இல்லாத பொருள் என்று கொள்ளவில்லை. அப்போது உலகில் பார்க்கிற எல்லாம் நமக்கு இல்லாத பொருள் தான், நிலையில்லாத பொருள் தான். நிலைக்க வேண்டும் என்ற பொருள் என்றால் சத்து பொருள் பதிவு ஒன்று தான் என்று சொல்லி, அதை மூன்று வகையாக சடசத்து சரசத்து சிவசத்து என்று சொல்கிறோம் பார்க்கணும். சிவசத்து என்று ஏன் சொல்கிறோம், அதுக்கு தான் விளக்கம். சிவசத்துன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? சிவம் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தங்க சொல்லியிருக்கேன், சொல்ல முடியுமா? மங்களம், மங்களம். சிவம் என்ற சொல்லுக்கு மங்களம், முதல் மங்களம் தான். என்றும் நிலையா இருக்கின்றவன், இன்பமாக இருக்கின்றவன், இதெல்லாம் சிவம் என்ற சொல்லுக்குள்ள விஷயமா சொல்லுவாங்க. பொதுவா மங்களம், குறைவிலா மங்கள குணம், அதான் அவனுக்குடையது சிவம். அதை எப்படி நாம் புரிந்து கொள்ளணும் என்று சொன்னால், இப்போ ஒரு கேள்வி உங்களை கேட்கிற, பிறப்பு இறப்பு இந்த இரண்டுல எது மங்களம் எது அமங்கலம்? சொல்லுமா? இறப்பு இறப்பு மங்களம். ஐயோ பரவாயில்ல, இறப்பு மங்களமா? ஐயோப்பா, சித்தாந்தம் படிச்சாலும் சொல்ல ஆரம்பிச்சுக்க, சாதாரண கேட்டால் சொல்ல மாட்டேன், சாதாரண மக்களுக்கு தெரியாது. நான் கேட்குறேன், இறப்பு மங்களம் ஏன் போய் அழறீங்க? உலகம் இறப்பு மங்களம் என்றாலும் உலகத்திற்காக அழறோம், வேற இல்லையா? இதெல்லாம் நீங்கள் கிராமத்தில் தாங்க, நமக்கு கிராமத்துக்கு போயிட்டீங்கன்னா கிராம வாழ்க்கையில் எத்தனையோ பண்பாடு நமக்கு கற்றுக் கொடுப்பாங்க. அதாவது கிராமம் ஒரு நான்கு வீதி தான், சின்ன வீதியாக தான் இருக்கும். வடக்கு வீதியில் யாராவது ஒரு வயசான பாட்டு இறந்து போயிருக்கும், அது செய்தி வரும். அந்த வடக்கு பாட்டு தெரியுமா, அது செத்து போச்சான், ஐயோ செத்து போச்சு, சரி செத்து அப்படின்ட்டு சீக்கிரம் சமைப்போம் என்று வேகமாக சமைப்பான். சமைச்சு ஒரு 11 மணி 12 மணி சமைச்சிட்டு புறப்பட என்ன பண்ணுவாங்க, என்னையா கொஞ்சம் பார்த்துக்க, போய் அழுதுட்டு வந்துடுறேன் அப்படின்வாங்க. போய் அழுதுட்டு வந்துடுறேன்னு வாங்க, இது என்ன அழுதுட்டு வர்றதுக்கு போகிறது? இயல்பாக அழுக வரணும் இல்லையா? இயல்பாக வராது. எல்லாம் இப்போது அவங்க சம்மந்தப்பட்டவங்க அழலாம், சம்பந்தப்படாதவங்க அழுவது கிடையாது. நான் இப்போலாம் பார்க்குறேங்க, இந்த இறந்தால் என்ன பண்ணுறேன், அது கூட ஒரு பேரேஜ் ஃப்ளெக்ஸி எதுக்கு தான் வைக்க கொடுக்கல, நீங்கள் செத்து போனால் கண்ணீர் அஞ்சலின்னு போட்டு பெருசாக வைக்கிறோம் பார்க்குறேன் இல்லையா. நான் சொல்கிறது இறந்து போகிற ரைட் தான், இறந்து போகிறாங்க. ஏறக்குறைய ஒரு 80 வயசு 85 வயசு ரொம்ப வயதாக இருக்கப்போ ஒரு அம்மாவோ பாட்டியோ இருக்கும், இல்லை பாட்டனோ இருப்பாங்க, வயசானோ இருப்பாங்க, கண்ணீர் அஞ்சலின்னு போடுவாங்க. எனக்கு அது மட்டும் உடன்பாடு கிடையாது, அஞ்சலின்னு சொல்லு, கண்ணீர் அஞ்சலி சொல்லாத, ஏன்னா அது சேர்த்து அழறாங்க. அது போக வேண்டிய நேரம் போகுது, அழக்கூடாதுப்பா, அழுகை வராது, சும்மா கண்ணீர் அஞ்சலி எழுதுறாங்க. அதுபோல் போய் அழுதுட்டு வந்துடுறேன் என்று சொல்கிறாங்கன்னா உண்மையாக அழுகை இல்லை அது. அதாவது அழகாக சொன்னார் திருமூலர், ஊரெல்லாம் கூடி அழுதுன்னு சொல்ல வேண்டியது தானே, ஒலிக்க அழுதுன்னார், அது சும்மா அழறான்னு அர்த்தம். உண்மையாக அழுதால் விம்மி தேம்பி தேம்பி அழுவான்,
பொய்யா அழுது அயோயோ போயிட்டு அயோ போயிட்டு புறக்கத்துறான் இல்லையா. அப்பவும் ஒலிக்கு அழுது ஊரெல்லாம் கூடினாங்க. தனியாக போனால் அழமாட்டான், நாலஞ்சு பேர் சேர்த்துக்கிட்டான் இல்லையா. சேர்த்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, நீ அழு நீ அழு நீ அழுன்னு சொல்லி யார் எழுதான் தெரிந்த கோரஸ் பாட்டு பாடுறான் ஒப்பாரி வைக்கிறார்கள். அது பேரே ஒப்பாரின்னு பேரான். ஒப்பாக ஆர்த்தல், ஒப்பாக ஆர்த்தல் என்றால் கத்துதல் அர்த்தம், ஒரே சமயத்தில் கத்துறது என்று சொன்னார். அப்போ என்ன ஆகிறது, பிறப்பு என்பது அமங்கலம். நீங்கள் இறப்பு மங்கலம்னு ஒத்துக்கிட்டா பிறப்பு அமங்கலம் தானே, அது மட்டும் ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க, அதுவும் மங்கலம் இதுவும் மங்கலமா? இறப்பு மங்கலம் என்று நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா பிறப்பு அமங்கலம் ஒத்துக்கணும். இல்லை உங்களுக்கு பிறப்பு மங்கலம்னு சொல்லிட்டா இறப்பு அமங்கலம் ஒத்துக்கணும். இப்போ எதை எங்கே நிற்கிறீங்க இப்போ? அதுவும் வேண்டாம் இது வேண்டாம் சார், ரெண்டு மங்கலம் வச்சுங்க சார். இப்போ என்ன மணியாய் போச்சு மங்களம் மாடுறா சார். பிறப்பும் இறப்பும் இறைவனே தருவதால் அது மங்களம், அது காலம் சொல்லிட்டேன் ரைட் தான். அதை எப்படி இப்படி யோசிங்க, இறந்தவன் மீண்டும் பிறப்பான் என்று நம்மளால் நம்ப முடியாது. ஏன்னா நல்ல ஆன்மாக்கள் பிறக்காமல் கூட போயிடலாம், அல்லது நல்ல ஆன்மாக்கள் இங்கே பிறக்காமல் எங்கேயாவது இருந்து அப்படியே கூட போகலாம். எனவே இறந்தால் மீண்டும் பிறப்பு என்பது கிடையாததுனால இறப்பு மங்களம்ட்டோம். ஆனால் பிறந்தால் நிச்சயமாக இறப்புன்னு தெரியும். எனவே என்ன பண்ணுறான், பிறந்தால் அமங்கலமாக இருக்கின்ற இறப்பை நோக்கி தான் போகிறோம். இறப்பு மங்களமாக இருக்கலாம், பிறந்தால் அமங்கலமாக இருக்கின்ற இறப்பை நோக்கி போவதாலே தோற்றம் உண்டேல் மரணம் உண்டு சுந்தர பாடுறா இல்லையா. அப்போது பிறப்பு என்னைக்கு பிறந்தையோ என்னுடைய ஜேர்னி ஆரம்பிச்சாச்சு. எதுக்கு, டுவேல் சிறப்பு இல்லையா, அதுக்கு தான் போய். தவிர பிறந்த உடனே வாழலாம் இல்லை, பிறக்கிற பொழுதே கவுண்ட் டவுன், அன்னைக்கு கவுண்ட் டவுன் இல்லை அன்னைக்கே கவுண்ட் டவுன். உங்களுக்கு அறுபது வருஷம்னு சொன்னால் ஒரு நாள் போச்சு, அது கவுண்ட் டவுன் தானே தவிர அதிகமாக கூட்டலை. அப்போ பிறப்பு என்பது அமங்கலம், இறப்பு என்பது மங்களம். இப்போ பெருமானுக்கு நீங்கள் அமங்கலமும் சொல்ல முடியாது மங்களமும் சொல்ல முடியாது. இது நீங்கள் உங்களுக்குரிய சில பேர் பிறப்பு மங்களமா சில பேர் இறப்பு மங்களமா அந்த கதையே இல்லைப்பா. இந்த மங்களம் அமங்கலாம் உற்று பிறப்பு இறப்பு அற்றவன் அந்த ஒரு வார்த்தை சொன்னான். எனவே மங்களமானவன், நாம் நினைக்கிற அமங்கலமாக இருக்கின்ற இறப்பும் அவனுக்கு கிடையாது, நாம் நினைக்கிற பிறப்பு மங்களம் என்று அதுவும் கிடையாது அவனுக்கு. எனவே அதை கடந்திருக்கிறான். குறைவிலா மங்கள குணம், பிறப்பு இறப்பு அற்றவன் என்பதைத்தான் சிவம். அதாவது அவர் சொல்றது இளைப்பாகிற பொழுது ஒரு மகிழ்ச்சி மகிழ்ச்சி தான் வருதுன்னா, இளைப்பாறினாலும் மீண்டும் பிறக்க தானே போறான் இல்லையா. அப்படி இளைப்பாறி விட்டு அப்படியே போயிட்டா பரவாயில்ல, இறைவனை சேர்ந்தால் தப்பு இல்லை. மீண்டும் பிறக்கின்ற ஒரு எண்ணம் வருகின்ற பொழுது அது நமக்கு துன்பமாகத்தான் போகும்னு சொல்லி தான் நாம் இப்போ சொல்றது. இந்த உலகத்தில் இங்கே பிறப்பு இங்கே இறப்பு, இந்த உலகத்தில் பிறந்தால் உங்களுக்கு அது அமங்கலம்தான், இந்த உலகத்திலிருந்து இறந்தால் நீங்கள் சொன்ன மாதிரி பிறக்காத ஒரு இடத்துக்கும் போகலாம் இறைவனை திருவடிக்கும் போகலாம் என்று பார்க்கும். ஏன்னா அந்த பிறப்பு இறப்பு இல்லாதவன் என்பதைத்தான் சிவம் என்று சொல்லினாலே நாம் சொல்லுகின்றோம். அது மங்கள குணமுடையவன் என்று சொல்லி அதுதான் சிவசத்து என்று ஆரம்பிக்க போகிறோம். இப்போ சிவம் என்பதற்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறோம், நாளைக்கு சிவசத்து என்பது பற்றி நம்ம விளக்குவோம்.